தமிழின் சிறப்பு நமக்கு தெரியாது, மோடிக்கு தெரியும். மோடிக்கு தெரியுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியுங்கிறது ஆர் என் ரவிக்கு தெரியும். இந்த ஷேவ் பண்ணாம தாடியெல்லாம் வளர்த்துட்டு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு மௌனமா இருக்கிற அந்த தண்டச்சோறு ரிஷிகள் நாகரீகங்களை உருவாக்கினார்கள். 10,000 ஆண்டுக்கு முன்னால மனிதன் கோவணம் கூட கட்டாத நிலையில் இருந்தான். அங்க ராமன் கோதண்டத்தோட இருக்கான். எந்த ஒரு சமஸ்கிருத பாடலாவது பாரத மாதா என்ற ஒரு கருத்தியல் உண்டா? அசுரர்கள் வலிமையானவர்கள், கோட்டை கொத்தளங்களோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் மனிதர்கள் அல்ல என்று கூறப்பட ஒரே காரணம் பிராமண யஜ்ஞங்களை செய்யாதவர். யஜ்ஞத்துல தானம்ங்கிறது புரோஹிதனுக்கு மட்டும்தான். பலவிதமான தானங்கள், மன்னர் வீட்டு பெண்களையும் தானம் செய்தாக வேண்டும். சமஸ்கிருதம் என்பது சுரண்டல் ஆதிக்க வர்க்கத்தினால் தன்னல நோக்கத்திற்காக மன்னரிடம் அது புனித முடியும் என்று சொல்லப்பட்ட ஒன்று. இத்தனை யாகம் பண்றிய, யஜ்ஞம் பண்றிய, புனிதம் கிரையே எவனாவது ஒருத்தனுடைய இறப்பு உன்னால தவிர்க்க முடியுமா? கோவிலுக்கு உன்னிலங்கள்னா இலவசமாக கொடுக்கப்படுது. அந்த கிளர்ச்சியை தடுத்து மனமயக்கத்தை உருவாக்குவதுதான் பக்தி. நம்மிடையே நமக்காக பாடுபட்டு உழைத்து இறந்த மன்றோ அவர்களை பொறுத்தவரையில் அந்நியன் சூதுகாரன். அவனுக்கு எவன் வில்லனோ நமக்கு அமைகிற. இங்கே இருக்கின்ற நாம் ஒத்த கருத்துடையவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிலருக்கு திராவிட கருத்துக்கள் இருக்கலாம், சிலருக்கு பொது உடைமை கருத்துக்கள் இருக்கலாம், சிலருக்கு ஜனநாயக விடுமியங்கள் மீது அதிகமான அக்கறை இருக்கலாம். ஆனால் நாம் இங்கே கூடியிருப்பது ஒத்த அக்கறையின் அடிப்படையில், கன்சர்ன். நமது அக்கறை இன்றைய சமூக சூழல், அரசியல் சூழல், பொருளியல் சூழல் என்பது அவசியம் மாற்றியமைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு திசையை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கிறது. எந்த மனிதரையும் பிறப்பின் அடிப்படையிலோ, ஏற்றுக்கொண்ட மதத்தின் அடிப்படையிலோ, இருக்கின்ற நாட்டின் அடிப்படையிலோ நாம் எந்த மனிதரையும் வெறுப்பதில்லை, அவர் மீது காழ்ப்பு கொள்வது இல்லை. ஏனென்றால் நாம் கற்ற பாடம், நாம் மனிதத்தைச் சேர்ந்தவர்கள், மனிதத்தை நேசிக்கின்றோம். ஆகவே மனிதத்தில் அக்கறை உள்ளவர்கள் இங்கே இருக்கின்றோம். மனிதம் என்றால் ஒரு மனிதன் பிற மனிதர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழல், அது மனிதம். ஒரு மனிதன் பிறரை தனக்கு எதிரியாகவோ தன்னை விட கீழானவனாக பார்க்கின்ற பொழுது, தாழ்வானவனாக பார்க்கின்ற பொழுது, தன்னால் சுரண்டப்படக்கூடியவனாக பார்க்கின்ற பொழுது, அங்கே மனிதம் என்பது பொதுமை அல்ல, சுரண்டல் என்பது களையப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே நாம் இங்கே சொல்லுகின்ற பொழுது எந்த மனிதனின் மீது நமக்கு காழ்ப்பு கிடையாது. ஆனால் மனித இழிவை, மனித சுரண்டலை கடுமையாக எதிர்க்கவும் எதிர்த்து போராடவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம ஆளுநர் ரவியை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது பாரதியாரின் அந்த கவிதையெல்லாம் நான் நினைவுக்கு வருது. எங்கெங்கு காணினிடம் சக்தியடா அப்படின்னு அவர் பாடிட்டார். அவருக்கு எங்கே பார்த்தாலும் சக்தியாக தெரியுது. ஆனால் அம்மா மீது அவ்வளவு ஆர்வம், பற்று, பிடிப்பு இருந்ததுனால பார்க்கும்படெல்லாம் சக்தியை பார்த்தார். நம்ம ஆர் என் ரவிக்கு எங்கெங்கு காணினிடம் சனாதனமடான் இருக்கு. அவர் பார்க்குறதெல்லாம் சனாதனம்னு நம்மகிட்ட சொல்கிறாரு. சரி, சொல்லுபவர் சொல்லிவிட்டு போனால் கேட்பவருக்கு மதி இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே கேட்பவர்கள் அந்த சனாதனம் என்பதை ஏன் கூறுகின்றார் என்பதை பற்றி நாம் சிறிது ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது உறவாடி கெடுப்பவர்களை பற்றி அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் மோடி, அமெரிக்காவில் அவரை கிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வந்து 2014 பிரதமராக பதவியேற்கின்ற பொழுது அந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் படிகளில் அப்படி யோகாசனத்தில், அது ஒரு ஆசனம் போல் இருக்கு, அப்படி ஒரு சாஷ்டாங்கமாக விழுந்தார். விழுந்து அந்த படிகளை முத்தமிட்டார். எவ்வளோ பெரிய மனிதர்களெல்லாம் வந்து சென்ற இந்த நாடாளுமன்றம் அப்படின்னு ரொம்ப கண்ணீர் மல்க. அவர் நடிக்கிறதில்ல, சிவாஜி கணேசன்லாம் இப்போ இருந்துருதுன்னா ரொம்ப அவரை வந்து ரொம்ப வெட்கி போயிருப்பார். அற்புதமாக நடித்தார், நடித்து போனார். அவர் அன்னைக்கு வந்து நாடாளுமன்ற கட்டிடத்தில் கையை வச்சார். இன்றைக்கு அந்த நாடாளுமன்றம் இல்லை, வேறு நாடாளுமன்றம் ஒன்று விட்டது. நமக்கு புராணங்களில் பஸ்மாசுரனை பற்றி சொல்லுவாங்க. பஸ்மாசுரன் யார் மேலே கையை வச்சாலும் அது பஸ்மமாயிடும்பாங்க.
மோடி நாடாளுமன்ற கட்டிடத்தில் கையை வச்சார், அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஜனநாயகத்தை பேசிகிட்டு இருக்காரு, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியிருக்கு. இப்போ அவரை வந்து தமிழின் தந்தை என்று சொல்லுகின்றார்கள், உலகெங்கும் தமிழை பரப்புகின்ற பிரதமர் மோடி என்று சொல்லுகின்றார்கள். தமிழின் சிறப்பு நமக்கு தெரியாது, மோடிக்கு தெரியும். மோடிக்கு தெரியுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியுங்கிறது ஆர்என் ரவிக்கு தெரியும். தெரிந்தவர்கள் சொல்வதை நாம் காதில் வாங்கி கொண்டு தமிழை புத்துயிர் அளிப்பவர் மோடி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கி தமிழ் மீது கை வச்சிருக்காங்க, தமிழை தமிழரை காப்பாற்றுகின்ற பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர் இப்போ தமிழ் மேலும் கை வச்சிருக்கார். 3500 ஆண்டு கால போராட்டம் அப்படிங்கிற தலைப்பை சிலர் கேள்வி கேட்கக்கூடும், என்ன 3500 வருஷம் அப்படின்ட்டு. இந்த ஆண்டு கணக்கை நாம் ஏன் எடுத்தோம், ஏன் இந்த 3500ங்கிறத நாம் வந்து தேர்ந்தெடுத்தோம்? நாம் ஒன்றும் பெரிய ஸ்மிருதிகளில் சொல்ல காலகட்டத்தை எல்லாம் கணித்து இவ்வளோ ஆண்டுகள் இவ்வளோ நிமிடங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல. ஆனால் உலக வரலாறுகளில் இதுவரையில் இந்திய நாகரீகம் என்று சொல்லப்பட்டது, உலகத்தில் பிற நாகரிகங்களுக்கு ஒப்ப ஏறக்குறைய 4000-5000 கிமு 4000-5000 ஆண்டுகளில் சிந்துவெளி நாகரிகம் துவங்குகிறது. உலக வரலாற்று புத்தகங்கள் அப்படித்தான் இருக்கிறது. உலகத்தில் விருப்பு வெறுப்பற்ற வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆய்வுகளுக்கு பிறகு, தொல்லியல் ஆய்வுகளுக்கு பிறகு, இலக்கிய ஆய்வுகளுக்கு பிறகு, இந்த 5000 ஆண்டு கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகில் மனிதன் நாகரிகமாக இருந்ததில்லை என்று சொல்லுகின்றார்கள். நாகரிகங்கள் என்பது நதிக்கரையில் நகரங்களை உருவாக்கி, வேளாண்மை உருவாக்கி, வணிகத்தை உருவாக்கி, மக்களின் அன்றாட வாழ்க்கை வசதிகளை பல தொழில்கள் மூலமாக உருவாக்கி வருகின்ற காலகட்டத்தை நாகரிகம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே அந்த முதல் காலகட்டத்தை ஏறக்குறைய 1924க்கு முன் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், இந்தியாவின் முதல் நாகரிகம் வேத நாகரிகம். உலகின் பிற நாகரிகங்கள் அனைத்துமே தொல்லியல் ஆய்வுகள் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட போது எந்த தொல்லியல் ஆய்வுக்கும் உட்படாத வேதத்தை நாகரிகம் என்று கூறினார்கள். இப்போ வேத நாகரிகத்தை அன்றைக்கு இவர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டு கிமு 1100 3500 கிமு 1500க்கு பிறகுதான் இந்த ஆரியர்கள், ரிக்வேத கால ஆரியர்கள் வடமேற்கு இந்தியாவில் தங்களது அரசியலை துவக்கி இருக்க வேண்டும் என்பதான ஒரு ஆய்வுபூர்வமான முடிவுகள் இருக்கின்றன. இப்பொழுது இந்திய வரலாறு மாற்றி அமைக்கப்படுகிறது. வரலாற்று அறிஞர்களால் மாற்றி அமைக்கப்படுவது கிடையாது, ஆட்சியாளர்களால் மாற்றி அமைக்கப்படுகிறது. கையெழுத்திடும் பொறுப்பை சில அண்ணாமலைகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் அவரை மாதிரி 2 ஆண்டில் 20,000 புத்தகங்களை படித்தவர்கள் அந்தளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. நமக்கு உட்பட்ட சாதாரண அறிவை வைத்து கொண்டு பார்க்கின்றோம். 1500 கிமு 1500ல் ஆரியர்கள் அப்படின்ட்டு, அதற்கு முற்பட்ட காலத்தில் நமக்கு வந்து சிந்துவெளி நாகரிகம், ஆரியர் அல்லாத ஆரியருக்கு முற்பட்ட நாகரிகம்ன்ட்டு மார்ஷல் உள்ளிட்ட, வில்டியூரண்ட் உள்ளிட்ட, அதேபோல் டாயின்பி உள்ளிட்ட மிகப்பெரிய வரலாற்று அறிஞர்கள் அதை ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போ இந்திய வரலாறு அதிகாரிகளால், அதிகார வர்க்கத்தால் திணிக்கப்படுகின்ற இந்திய வரலாற்றில் இந்திய நாகரிகம் கிமு 1000 ஆண்டில் துவங்குகிறது. கிமு 1000 ஆண்டில் வேத நாகரிகம் 12,000 ஆண்டு பழக்கமுடையது, தொன்மையுடையது. அப்போ சிந்துவெளி என்னாகுது? அது எங்களால் இடையில் படைக்கப்பட்ட நகர நாகரிகம். அவர்களால் வேத நாகரிகத்தின் சூத்திரப்பகுதி இந்த சிந்து, அதை சிந்து பெயர் மாற்றம் செய்து விட்டார்கள். பெயர் மாற்றம் மோசடி பண்ணுவாங்க, ஒரு ஊரில் கொலை பண்ணிட்டு அடுத்த ஊரில் வேறு பேரில் போய் உட்காந்துருப்பாங்க.
அதேபடி இவர்கள் வந்து சிந்துவை சரஸ்வதினு மாற்றிட்டாங்க, சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ வேத நாகரிகம் 12,000 ஆண்டு, இந்த சிந்து நாகரிகம் வந்து ஏறக்குறைய அதை வந்து இவங்க முன்னால் கொண்டு போகல, அதே ஆண்டில் வச்சுக்கிறாங்க. அது இடையில் வருகின்ற அந்த நகர நாகரிகம், அது திராவிடருக்கு ஒன்றும் கிடையாது. அனைத்து நாகரிகத்தையும் ஆரியர்கள் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை, எங்கள் ரிஷிகள் உருவாக்கினார்கள். இந்த ஷேவ் பண்ணாமல் தாடியெல்லாம் வளர்த்துட்டு மரத்தடியில் உட்காந்துட்டு மௌனமாக இருக்கிற அந்த தண்டச்சோறு ரிஷிகள் நாகரிகங்களை உருவாக்கினார்கள். 10,000 ஆண்டுக்கு முன்னால் வரலாற்று இல்லாமல் ஜியாலஜி மற்ற எல்லா விஷயத்தை சப்ஜெக்டெல்லாம் எடுத்து பார்த்து ஃபாசில் ஸ்டடி இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறதில்ல, 10,000 ஆண்டுக்கு முன்னால் மனிதன் கோவணம் கூட கட்டாத நிலையில் இருந்தான். அங்கே ராமன் கோதண்டத்தோடு இருக்கான். அதுக்கு முன்னாலேயே இரும்பாலான அந்த வில்லை வைத்து கோதண்டத்தை வைத்து கொண்டு ராமன் ஆண்டான். இதை வரலாறு இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அந்நியர் சொல்லுகின்றவற்றை வரலாறு என்று ஏற்றுக்கொள்கின்றீர்கள், அந்நியருக்கு ஆதரவாக இருக்கின்றீர்கள், நீங்கள் பாரதத்திற்கு எதிரானவர்கள். இந்தியா என்ற வார்த்தையை அவர்கள் தவிர்க்க விரும்புகின்றார்கள், பாரதம் என்ற வார்த்தையை சொல்ல விரும்புகின்றார்கள். சரி, பாரதம், பாரத மாதா. இன்றைக்கி பாரத மாதமல் நமக்கு அன்பிருக்கணும். எந்த தொன்மை சமஸ்கிருத இலக்கியத்திலாவது ஆரம்ப கட்டத்தில் பெண் தெய்வ வழிபாடு அவங்களுக்கு கிடையாது, இடைக்காலத்திலையும் வரல. பின்னால் தான் இந்த தேவர்கள் வந்து குடும்பத்தோடு இருக்கணும்னு அக்கறை வந்துடுச்சு. அப்போது ஒவ்வொருத்தருக்கு பெண் கடவுளரை, அந்த பெண் கடவுளரை நம்மகிட்ட தான் பறித்தாங்க. தாய் தெய்வத்தையெல்லாம் அவங்களுக்கு மனைவியராக மாற்றினாங்க, வேறு பல விதத்தில் மாற்றினாங்க. சின்ன வீடாக கூட சில கடவுளர்களை வச்சுக்கிட்டாங்க. அது இடைக்காலத்தில் வந்த விஷயம், பெண் தெய்வ கடவுளர்கள். இந்த பெண் கடவுளர்கள் இப்போ அவங்க இதில் லிஸ்ட்டு நிறைய இருக்குது, வேதம், புராணம், ஸ்மிருதி, அத்துணை உபபுராணங்கள் எல்லாத்திலேயும் அந்த பட்டியல் இருக்குது. பாடல்கள் உண்டு, ஸ்தோத்திரங்கள் உண்டு. லலிதா சகஸ்ரநாமம் நீங்கள் பாடுறதில்ல, ஸ்தோத்திரங்கள் நிறைய உண்டு. எந்த ஒரு பழம் பாடலிலாவது, சமஸ்கிருத பாடலிலாவது பாரத மாதா என்ற ஒரு கருத்தியல் உண்டா, ஒரு உருவகம் உண்டா? இரண்டும் கிடையாது. அப்போ பாரத மாதாவே இவங்க இப்போ உருவாக்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கருத்தியல் பாரத மாதா. அந்த பாரத மாதாவுக்கு இனியும் ஒரு புராணம் படைக்கலை, பாரதத்துக்கு புராணம் படைக்கிறாங்க இந்த சூழல். ஆகவே ஒரு போலியான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு நாகரிகத்தை வேத நாகரிகம், ஆரிய நாகரிகம், ரிஷிகளால் தரப்பட்ட நாகரிகம் என்ற பொய்யுரையை பாடமாக்குகின்ற பொழுது, அது மிகச்சிறந்த நாகரிகம், உலகத்திற்கே வழிகாட்டிக்கூடிய நாகரிகங்கள், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதென்று இவர்களால் மட்டுமே சொல்லப்படுகின்ற நாகரிகம், அந்த நாகரிகம் 12,000 ஆண்டுகால தொடர்ந்து வருகின்ற அந்த நாகரிகத்தை சனாதனம் என்ற பெயரிடுகின்றார்கள். அந்த சனாதனத்தின் மீது நீங்கள் பற்றுக்கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும். அந்த சனாதன பாதுகாப்பை, மீட்டுருவாக்கத்தை தேசபக்த செயலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய அதிகார வர்க்கம் சொல்லுகின்றது. ஆகவே அவர்கள் 12,000 ஆண்டு தீர்மானித்து விட்டபொழுது, நாம் எதை பற்றி, எந்த ஆண்டை பற்றி குறிப்பிட வேண்டும் என்பதை நமது எதிரிகள் தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே 3,500 ஆண்டு என்பது அறிவியல் பூர்வமான வரலாற்று ஆய்வுகளுக்கு உட்பட்ட ஒரு இந்திய வரலாற்று போராட்டத்தை பற்றி குறிப்பிட விரும்புகின்றோம். இப்போ நம்மகிட்ட பேசுகிறதில் சாதாரணமாக சொல்லுவாங்க, ஆன்மீகவாதி கிடையாது, தமிழகம் ஆத்மபூமி. என்னது நம்ம ராமலிங்க வள்ளலார், அவரும் சனாதனவாதி தானே. இப்போ இனியும் கொஞ்ச நாளில் போனீங்கன்னா இந்திய வரலாற்றில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த 2014 எழுதி வைப்பாங்க. எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. இப்போ இந்த சனாதனத்தை பற்றி இவர் சொல்ல, வள்ளலார் ஒரு சமூக போராளி. அந்த சமூக போராட்டத்தை அவர் நடத்திய பொழுது எத்துணை மடங்கள், எத்துணை ஆதீனங்கள் அதை ஆதரித்தன. அன்னைக்கு சங்கர மடம் இருக்குது, அன்னைக்கு இந்த ஆதி திருவாடுதுறை ஆதீனம், தர்மபுரான்னு எல்லா ஆதீனங்களும் இருக்குது. எந்த ஆதீனமாவது அந்த
சமரச சன்மார்க்க நோக்கத்தை ஆதரித்து ஏதேனும் பேசியது உண்டா, எழுதியது உண்டா? ஆறுமுக நாவலர் அந்த வள்ளலாரது சமத்துவ சன்மார்க்க சங்க நோக்கத்தை சைவத்திற்கு முரண்பட்டது. அவர் கூறுவது அருள்பா இல்லை மருள்பா என்று வழக்கு தொடுத்தவர். நாம் பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி? இங்கே இருக்கின்ற பலர் பகுத்தறிவுவாதமும் நாத்திகவாதமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பகுத்தறிவு இருக்கலாம், இறை நம்பிக்கையும் இருக்கலாம். பகுத்தறிவின் முடிவாக நீங்கள் இறையை மறுக்கலாம். பகுத்தறிவு என்பதே நாத்திகமாகிவிடாது, ஆன்மீகம் மறுப்பாகிவிடாது. ஆனால் ஆன்மீகத்துக்கும் மதத்திற்கும் என்ன வேறுபாடு? மதம் கடவுளுக்கு மதச்சாயத்தை பூசுகின்றது. இவர் இந்து கடவுள், இவர் கிறிஸ்துவ கடவுள், இவர் இஸ்லாமிய கடவுள், இவர் யூத கடவுள். நம்ம நாட்டில் இவர் சைவ கடவுள், இவர் வைணவ கடவுள், இவர் சாக்த கடவுள், இவர் கௌமார கடவுள், நிறைய போயிட்டே இருக்கும். கடவுளரை மத உரு சின்னமாக மாற்றுவது மதம், மதத்தின் அடையாளமாக மாற்றுவது மதம், தெய்வங்களை பிற மதத்திற்கு முரண்பட்டவர்களை காண்பிப்பது மதம். மதம் என்பது மூட நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருந்துவிடக்கூடாது என்று சொல்லுகின்றோம். ஆனால் கடவுளை மதம் கடந்தும் தேடுவது ஆன்மீகம், மதம் கடந்தும் மக்களையும் கடவுளையும் இணைத்து பார்ப்பது ஆன்மீகம். மத வெறியர்கள் ஆன்மீகவாதிகளாக இருக்க முடியாது, மத வெறியை பரப்புவன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. அதனால தான் வால்டேர் ஒரு முறை சொன்னார், வால்டேர் உங்களுக்கு தெரியும், அவரையும் இவர்களை போன்றவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அவர் சொன்ன ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு நமது வரலாற்று ஆய்வை நடத்துவோம். வால்டேர் சொல்கிறார், மத வெறியர்களைப் போல நாத்திகர்கள் பயங்கரமானவர்கள் அல்லர். மனித குலத்திற்கு மத வெறியர்களால் நேர்ந்த இன்னல்கள் ஏராளம். உலகத்தில் போர்களில் பெரும்பகுதி 90 விடுக்காடு போர் மதத்தின் பேரால் நடந்தது. புனித போர்கள், குரூசேட்ஸ்னு சொல்கிற போர் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் இடையே நடந்தது. சைவ வைணவ போர் இருக்குது இங்கே, பிராமணிய சிரமண போர்கள் இங்கே இருக்குது. உலகத்தில் நடந்த போர்களில் பெரும்பாலானவை மதத்தால், மதவாதிகளால் உருவாக்கப்பட்டவை. மண்ணில் விழுந்த அந்த இரத்தம் என்பது மதவெறியால் ஏற்பட்டது. அவர் சொல்கிறார், கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களால் எவருக்கும் இன்னல்கள் நேர்ந்தது இல்லை. நாத்திகனால் ஒரு போர் ஏற்பட்டது கிடையாது, ஒரு உயிர் கொலை செய்யப்பட்டது கிடையாது. நாத்திகர்கள் மனிதத்தை மறுப்பவர்கள் அல்ல, மனிதத்தின் அடிப்படையில், மனித பொதுமையின் அடிப்படையில் இறைவனை தேடுபவர்கள். அவர்கள் அக்கறை என்பது மனிதனே தவிர அவர்கள் அக்கறை என்பது கடவுள் அல்ல. இங்கே கடவுளை முதன்மைப்படுத்தி மையப்படுத்தி மக்களை அதற்கு அடிமைகளாக இரண்டாம் தரமாக மாற்றிவிட்டதால் ஏற்பட்ட குழப்பங்களும் கொடுமைகளும் ஏராளம். ஆகவே நமக்கு என்ன தகுதி என்றால் மனிதத்தை நேசிப்பவர்கள். ஆகவே நாம் மனித கண்ணோட்டத்தில் இவற்றை பார்க்கின்றோம். இப்போ இங்கே கேட்டாங்க இந்துங்கிற வார்த்தை. நம்ம வாஞ்சிநாதன் சில கேள்விகளை கேட்டார், இந்து. நம்ம ஆர்.என். ரவி என்ன சொல்கிறாரு, சனாதனம். நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதை சொல்லணும், சமஸ்கிருதம் சிக்கலான வார்த்தை. அஸ்வத்தாமா அதகா குஞ்சரம், அதகா குஞ்சரம் அஸ்வத்தாமா அப்படின்னு மாற்றி சொன்னாலும் கேட்குறவன் தன்னுடைய சொந்த புத்தியால் இவர்தான் சொல்கிறாரு. அஸ்வத்தாமா அதகா குஞ்சரம், யானையே அஸ்வத்தாமன் கொன்று விட்டான், குஞ்சரம் அதகா அஸ்வத்தாமா, அதே பொருளில் தான் இவனும் சொல்கிறான். ஆனால் அதை மேலேயும் சொல்லலாம், நீங்கள் யானை அஸ்வத்தாமனை கொன்றதுன்னு நீங்கள் சொல்லலாம். சம்ஸ்கிருதம் குழப்பமான ஒரு மொழி. நாம் சொல்கிற எழுவாய் பயனிலை செய்யப்பாடு எல்லாம் அந்த ஒழுங்கமைப்பில் சமஸ்கிருதம் வர்றதே கிடையாது. அந்த சமஸ்கிருதத்தில் சனாதனம்ங்கிற சொல்லு சங்கரர் காலம் வரைக்கும் கிடையாது. வைதீகம் உண்டு, வேதம் உண்டு, யஜ்யம் உண்டு, ஆனால் இந்த சனாதனம் கிடையாது. சனாதனத்துக்கு என்ன சொல்கிறாங்க, நல்லா சமஸ்கிருதத்தில்
தனம்னா செல்வம், தானம்னா கொடை. இவங்க ஒரு கட்டமைப்பை, சமூக சமய சித்தாந்த கட்டமைப்பை, என்றைக்குமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கட்டமைப்பை, நித்தியமானது, அழிவில்லாதது, அதன் தோற்றமே நமக்கு தெரியாதது, ஆதி அந்தம் இல்லாத ஒன்று சனாதனம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி சொன்னாலே நமக்கு தெரியும் இது ஒரு மோசடி என்று. ஆதி அந்தம் இல்லை என்றால் நித்தியமானது என்று பொருள். சாதாரணம் அறிவுடையவர்களுக்கு தெரியும் உலகத்தில் மாறாதது எதுவும் கிடையாது, மாற்றம் இல்லாதது எதுவும் கிடையாது. குழந்தை வாலிபனாக மாறியாக வேண்டும், வாலிபன் அந்த வயதிற்குரியவனாக மாறியாக வேண்டும், வயோதிகனாக மாறியாக வேண்டும், இறப்பை கண்டாக வேண்டும். உலகத்தில் மாற்றம் இல்லாத எதுவும் கிடையாது. சனாதனத்துக்குன்னு விதிவிலக்கு, மாறாமல் இருந்தால் வளராதவன் என்று பொருள். வளர்ச்சி இல்லாமல் குழந்தையை பார்த்தா உங்களுக்கு கவலை வருமா பெருமிதம் வருமா? சனாதனம், அவர் ஒரு விளக்கத்தை சனாதனம் அப்படின்னு சொல்கிறாரு. நித்தியமானது சனாதனம்னா மதம் அல்ல, மதத்தை விட பெரியது. மதம் அல்ல என்று சொல்லுவது கிடையாது, மதத்தை விட பெரியது. இது தத்துவமா? அதை விட பெரியது. எதை கேட்டாலும் நீங்கள் அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசுன்னு சொல்லுவாங்களே தவிர அது என்னங்கிறத அவர் சொல்லவே மாட்டார். அவர் மட்டுமில்லை, எவரும் சொல்ல மாட்டாங்க. ஏமாற்றுவதற்காக மோசடி செய்கின்ற வார்த்தை சனாதனம். ஆனால் நம்ம கோர்ட் என்ன சொல்லுது? ஹிந்து வே ஆஃப் இந்துவிசம் இஸ் எ வே ஆஃப் லைஃப். ஹிந்துங்கிறது சனாதனங்கிறதுக்கு சொல்லுக்கு இனியும் கோர்ட்டு வந்து வரல. ஜிஆர் சாமிநாதன் சீக்கிரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஹிந்துங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? வே ஆஃப் லைஃப். நம்பிக்கைன்னு சொல்லலை, நம்பிக்கை மரபுன்னு சொல்லலை, கடவுள் ஏற்புன்னு சொல்லலை, மாறாக ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லுது. என்ன வாழ்வியல் முறைனா, இந்த நீங்கள் சொல்கிற இந்த அடுக்கு சமுதாயம், நம்ம இவர் சங்கையா சொன்னார் இல்லையா, அடுக்குங்கிறது, அடுக்கு சமுதாயம், நான்கு அடுக்கு சமுதாயம், ஐந்து அடுக்காக மாறுது, இப்போ பல அடுக்காக மாறிட்டுருக்கு. இந்த அடுக்கில் கூட வரலாற்று பொருட்கள் நிறைய உண்டு. ரிக்வேத காலத்தில் ரிக்வேத ஆரியர்கள் தங்களுக்குள் மூன்று அடுக்கை வைத்திருந்தார்கள். ரிக்வேதத்தில் அங்கே வந்து சூத்திரன் கிடையாது. ஆரியர்கள் தங்களை வைஸ் விஷ் என்று அடைத்து கொண்டார்கள். ஆட்சி செய்ய தேர்ந்தெடுத்தவர்களை சத்ரியா ரஜன்யா என்று அடைத்தார்கள். இந்த மத விவகாரங்களை, சடங்குகளை செய்ய அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் புரோஹிதா பிராமணா என்று அடைத்தார்கள். மூன்று அடுக்கு சமூகம், அது ஒரு இனக்குழு உள் விவகாரம். மற்ற இனக்குழு மற்ற ஆரியர்கள் கூட சேரலை இவங்க. ஒரு சின்ன ஒரு நாகரிகம் முதராத ஆரம்ப நிலை கட்டத்தில் சிறு குழு ஒன்று தனக்கென தீர்மானித்துக் கொள்கிறது. திரேயி என்று ரோமிலா தாப்பர் அதை குறிப்பிடுவார். முப்பிரிவு சமூகம், அந்த சமூகத்தில் யார் வேணாலும் பிராமணனாக இருக்கலாம், யார் வேணாலும் சத்திரியனாகலாம், யார் வேணாலும் அந்த தொழிலை மாற்றிக்கலாம். ஏன்னா அவர்கள் சமாச்சாரம் உள்விவகாரம், அந்த ஆரிய உட்பிரிவுகள் உள்விவகாரம். இது வேற, அவன் அந்த வர்ணமல்லாத அல்லது கருப்பு மக்களை கொண்ட ஒரு அமைப்பு அல்ல. ஏன்னா மற்றவங்களை அவன் சொல்கிறான் அனாரியான்ட்டான், அமானுஷியான்னு சொல்லிட்டான், மனிதனே அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். இவன் மட்டும்தான் மனுஷன், இவனுக்கு திரை. அதை வந்து மனிதன்ன்றது அப்படியெல்லாம் சாதாரணம் எடுத்துக்காதீங்க. தேவா, நாங்கள் தேவர்கள், சுரர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்பேற்பட்ட அந்தவர். ரிக்வேதத்துக்கு பிறகு ரிக்வேத காலத்தில் போராட்டம் நடக்குது. ரிக்வேதம் மட்டும் சொல்லலை, சிந்து சமவெளியில் நடைபெற்று வந்த அகழ்வியல் ஆய்வுகள் சொல்லுகின்றன. அங்கே அந்த கோட்டைகள் இடிக்கப்பட்டன, மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள், அங்கே அவர்கள் அடிக்கப்பட்ட தடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன, அங்கே போர் நடந்தது என்று. இது அவங்க புராணங்களில் தேவாசுர போர்னு சொல்கிறாங்க. தேவாசுர போரை பற்றி சொல்கிற புராணங்களில் அசுரர்கள் வலிமையானவர்கள், அரசர்கள், பெரும் பகுதிகளை ஆண்டவர்கள், கோட்டை கொத்தளங்களோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் மனிதர்கள் அல்ல என்று கூறப்படும் ஒரே காரணம், பிராமண யக்ஞங்களை செய்யாதவர்கள். இவன் செய்கிற அந்த யக்ஞத்தை செய்யாததுனால அவன் வந்து மனிதனே அல்ல. அப்படி இணையாக வாழ்ந்தவர்கள், இணைன்னு சொல்ல முடியாது,
அசுரர்கள் ஆண்ட பொழுது இந்த தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆரியர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தவர்களை தவிர கட்டிடங்களில் கோட்டைகளில் வாழ்ந்தவர்கள் அல்ல. வேதத்தில் வர்ற அத்துணை விவரிப்புகளையும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வாழ்ந்தது கூடாரமே தவிர செங்கற்களாலான கட்டிடங்கள் அல்ல, நிலையான கட்டிடம் கிடையாது. அணைகள், கால்வாய், வாய்க்கால் எதுவும் தெரியாது. அதையெல்லாம் இவன் வந்து எதிரியாக பார்க்கிறான். அணை கட்டிய அசுரனை பற்றி குறிப்பிடுகின்றான், கால்வாய் வாய்க்கால் வைத்திருந்த அசுரர்களை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அவர்களது கோட்டைகளையும் அணைகளையும் எப்படி அடிப்பது என்று தேடுகின்றான். வேதத்தில், ரிக்வேதத்தில் வர்ற இந்திரன் அந்த அணையாக இவர்கள் பார்த்த விருத்தாசுரன், அவனை கொல்லுவதை பெரிய ஒரு செய்தியாக சொல்லுகின்றார்கள். நாகரிகம் முதிர்ந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், தியோதஸ் சுதஸ் போன்ற ஆரிய மன்னர்கள் கோட்டையில் வாழுகின்ற அசுரர்களை எதிர்த்து 40 ஆண்டு 50 ஆண்டு போர் செய்தார்கள். கோட்டைகளை ஆண்ட மன்னர்களின் பெயர்களை கூட தெரிகின்றார்கள். அப்பொழுது முதல் கட்டத்தில் இந்த போராட்டத்தில் ஆரியர்களும் ஆரியர் அல்லாதவர்களும் சமநிலையில் இருந்தார்கள். இனியும் சொல்லப்போனால் பண்பாட்டில் இந்த ஆரியர் அல்லாதவர்கள் உயர்ந்தவர்களாகவும் இவர்கள் நாடோடி அந்த தனத்தை கொண்ட மக்களாகவும் இருந்தார்கள். இப்படி வந்தவர்கள் படிப்படியாக ஊடுருவி, ஏன்னா நம்மவர்களை ஊடுருவது எப்படின்னா ரொம்ப சகஜம். அந்த காலத்திலேயே ரிக்வேதத்திலே குறிப்பிடுறபடி பல்பூதாங்கிற ஒரு அசுர மன்னன், அவன் வந்து பிராமணனுக்கு தானம் கொடுக்க செஞ்சிட்டான். உடனே அவனை புகழ்ந்து ஒரு 10 பாடல், இவனை மாதிரி எல்லவா இருக்கணும் அசுரர்கள் அப்படின்னு பாடுறாங்க. வாணின்னா வணிகர்கள், அந்த வணிகமே இவங்களுக்கு தெரியாது, ஏன்னா உழைப்பே இல்லை. இந்த உழைப்புங்கிறது நீங்கள் உழைப்பை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன், எந்த இலக்கியமும் தமிழ் இலக்கியம் உட்பட வேளாண்மையை போற்றியது உண்டு, உழைப்பை போற்றியது உண்டா? உழைப்பை, உழைப்பாளரை முதன்மைப்படுத்தி இலக்கியங்கள் எத்தனை இருக்கின்றன? பொருள்படுத்தினதே கிடையாது. வேளாண்மை பங்கிட்டு கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா ஒரு ஊர்குளம் மாதிரி இருக்கணும், அது எல்லாத்துக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு பேசினவங்க, அந்த நிலத்தில் பயிர் செய்கின்ற உழைப்பை பெற்று உழைப்பாளரை பற்றி பேசுவது கிடையாது, முதன்மைப்படுத்துவது கிடையாது. இது ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்குது. பின்னால் தான் அறிவு வளர வளர, நமது எதிர்ப்பு உணர்ச்சிகள் வளர வளர உழைப்பு ஏற்கப்படலாயிற்று. மதங்களில் பார்த்தா கூட இஸ்லாமிய மதத்தில் தான் வேர்வை காயும் முன்னர் கூலியை கொடுத்து விடுன்னு சொல்கிறாங்களே தவிர, அப்பொழுதும் அங்கே உழைப்பு முதன்மைப்படுத்தப்படவில்லை, புனிதப்படுத்தப்படவில்லை. அது ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருக்குது. நாகரிகத்தின் வளர்ச்சியின் இறுதியில் தான் நம்ம உழைப்பு என்பது முதன்மைப்படுத்தப்படுகிறது, பொது உடைமை கருத்து, சோஷலிச கருத்துக்கள் வருகின்றன. ஆரம்ப கட்டத்தில் அப்படி இல்லை, நில உடைமையாளரை மையப்படுத்திய கருத்துக்கள் இருந்தன. ஆனாலும் அதில் ஒரு நியாயம் இருந்தது, பிறப்பின் அடிப்படையில் தவிர்ப்புகள் கிடையாது. இப்போ விவாதம் வந்தால் கூட அந்த பழைய காலத்தில் விவாதங்கள் வர அந்த பட்டிமன்றங்கள்லாம் நடக்கும், எதை பற்றி நடக்குதுன்னா மனித வாழ்க்கைக்கு தொடர்பே இல்லாத விஷயங்களை பற்றி விவாதம் நடக்கும். ஓம் பிரணவம், பிரணவத்தின் கருத்தை பற்றி விவாதம் நடக்கும். பிரம்மா ஒன்று சொல்லுவார், ஐயா முருகன் வேற ஒன்று சொல்லுவார், சிவன் வேறொரு கருத்தை விளக்கம் சொல்லுவார். இந்த போட்டி யார் வந்து யாருக்கு நாயகரோ அவரை அவருடைய கருத்தை சிறப்பிக்கிற மாதிரி வரும். பிரணவ மந்திரம்னு சொல்கிறீங்களே, எந்த சைவ நூற்களிலாவது பிரணவத்தின் விளக்கத்தை தந்தது உண்டா? மந்திரம், உச்சகட்ட மந்திரம், பிரணவத்தின் விளக்கத்தை இவங்க சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. எப்பொழுதுமே புரியாத நிலையில் மக்களை வைப்பது அவர்களை ஏமாற்றுவதற்கு வசதியாக இருக்கும். இப்படி இருக்கும். ஸோ முதல் கட்டத்தில் சமமாக இருந்த ஐயர்கள் உள்ளே இருந்தவர்கள் மயக்கத்திற்கு இணங்கி போனதால், அதற்கு இசைந்து போனதால், துணை போனதால் ஊடுருவல் நடந்தது. அந்த காலத்தில் தான் இதில் ரிக்வேதத்திலேயே சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் வரலாற்றாசிரியர்கள், பார்ப்பனிய வரலாற்றாசிரியர்கள் என்ன ஒரு விஷமம் பண்ணுறாங்கன்னா, இந்த சிந்து வெளியில் தொழிலாளர் குடியிருப்புகள்னு இவங்க சுட்டி காட்டுறாங்க. 2 அறை உள்ள அந்த அடுக்கு வீடுகள் அப்படின்ட்டு, குயவர் இருந்த இடம், அப்புறம் வந்து இந்த கூடை முடைவோர் இருந்த இடம், துணி நூற்கிற இந்த நூல் நூற்கிறவங்க, துணி நெய்கிறவங்க இந்த பகுதியில் காமிச்சிட்டு, அப்பொழுதே ஜாதி முறை வந்து விட்டதுங்கிறான்.
நாகரீகத்தின் வெளிப்பாடுங்கிறது பலதுறை தொழில்கள். லோகத்தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் இரும்பில் ஒருத்தர் வந்து தேர்ச்சி பெறார், இரும்பு தொழில், தச்சு தொழில், பொற்கொள்ளனாக ஒருவன், வீடு கட்டுகின்ற ஒருவன், செங்கல் செய்வதற்கு ஒருவன், படகு உருவாக்குவதற்கு ஒருவன், ஒவ்வொன்றுக்கும் தொழில் பலதுறைப்பட்ட தொழில்கள் வருவது நாகரிகத்தில் வருவது. தொழில்கள் பல மிளிர்ந்தன என்பதால் ஜாதி வந்துவிட்டது என்று கூறுகின்ற அந்த மோசடியை செய்கின்ற இந்த சனாதன சரித்திரக்காரர்களை நாம் தோலுரித்து காட்ட வேண்டும் அல்லவா? உலகத்தில் இங்கே மட்டுமே கிடையாது தொழில், பன்முனை தொழில்கள் சுமேரியால எகிப்தில் எல்லா இடங்களும் இருந்திருக்கு. அங்கெல்லாம் இந்த தொழிலாளர்கள் ஜாதிகளாக மாற்றப்படவில்லையே, அவர்களுக்கு நடக்கக்கூடாது படிக்கக்கூடாது என்று தடைகள் வரவில்லையே, திருமண தடை வந்தது கிடையாது, அரசு பணிகள் தடை கிடையாது, படைகள் சேர்வதற்கு தடை கிடையாது. இந்தியாவில் மட்டும் எப்படி வந்தது? உலகத்தில் வந்து தொழில் திறங்கிறது ஒரு இனத்துக்கு மட்டுமல்ல, மனிதன் எங்கெங்கு உண்டோ அங்கங்கே இருக்கின்ற தேவைகளுக்கேற்ப தொழில்களை வளர்த்து கொள்கின்றான். எந்த மனிதனும் திறனுடையவன் தான், அவன் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரிதான், இல்லை வந்து பசிபிக் தீவுகளில் இருந்தாலும் சரிதான், இந்தியாவில் இருந்தாலும் சரிதான். எந்த இனி எப்பொழுது தற்பெருமை பேசுகின்றோமோ, எப்பொழுது பெருமித வரலாற்றை படைக்க பார்க்கின்றோமோ, நாம் உண்மையை இழந்து விடுகின்றோம், உண்மையை மறுக்க துவங்குகின்றோம். அப்போ இந்த தொழில் பிரிவுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது, அங்கேயும் தொழில் பிரிவு இருக்குது, அங்கு வராத ஜாதி தடை இதெல்லாம் எப்படி இந்தியாவில் வந்தது? அங்கே தான் வந்து நாம் வந்து வரலாற்றை சமூக கண்ணோட்டத்தில் பார்க்கணும். தரப்படுகின்ற இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆதிக்க ஜாதிகளால் செல்வாக்கு மிக்க பிரிவுகளால் தரப்பட்ட இலக்கியங்கள். ஆகவே அவர்களது இலக்கிய படைப்புகள் என்பது பெரும்பாலும் அவர்களை நியாயப்படுத்துவதாக அமைந்துவிடும். அதை ஊடுருவி கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. பிட்டுக்கு மண் சுமந்த கதை. பிட்டுக்கு என்ன பிட்டு கொடுக்கணும்? சிவபெருமானே போய் அங்கே பிட்டுக்கு மண் சுமந்தார்னு சொல்கிறீங்களே, கேள்விக்கு உள்ளாக்கணுமா வேண்டாமா? உண்மை கதை என்று சொல்லவில்லை, ஆனால் ஒரு காலகட்டத்தில் இருந்த சமூக சூழலை ஒட்டி ஒரு பொதுப்பணி நடக்கிறது என்றால், ஒரு குளம் வெட்ட வேண்டியிருக்கிறது, தூர் வார வேண்டியிருக்கிறது என்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவரை இலவச உழைப்புக்காக அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் இருந்திருக்கிறது. உழைப்பு சுரண்டல் இருக்கிறது. அவன் வேலை செய்யணுமேங்கிறதுக்காக மதிய உணவு கொஞ்சம் பிட்டு கொடுக்குறாங்க. திருவிளையாளில் நாம் சிவனுடைய பெருமையை பற்றி பார்க்காம அந்த பணியாட்களது அவர் நேர்ந்த கொடுமையை பற்றி சிந்திக்க வேண்டுமல்லவா? எதிலும் நாம் மக்கள் சார்பாக மக்கள் அக்கறையின் மீது விமர்சன கண்ணோட்டத்தோடு இந்த இலக்கியங்களை பார்ப்போம் என்றால் பல உண்மைகள் புரியும். எப்படி மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், கூலியற்ற வேலை, கட்டாய உழைப்பு. கோயில் சார்ந்த பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு சேலையை நெய்கிறீங்க, நெய்த சேலையின் விலையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் ஒரு வெண்கல பாண்டத்தை உருவாக்குகின்றீர்கள், அந்த விலையை நீங்கள் தீர்மானிக்க மாட்டீர்கள், கோவில் ஆதீனங்கள் தீர்மானிக்கும் அவர்களுக்கு வசதியாக. இனியும் சொல்லப்போனால் பல இடங்களில் அதை கடமையாக செய்யுங்கள், உரிமையாக கேட்காதீர்கள் என்று கூறிவிடும். உரிமையை பற்றி எந்த இலக்கியம் சொல்லுவது கிடையாது, கடமையை பற்றி எல்லா இலக்கியங்களும் சொல்லுகின்றன, மகளிருக்கு உட்பட. ஆனால் நாம் பார்க்க வேண்டியது, வரலாற்று போராட்டத்தில் பண்பாடு என்பது தவறாக சித்தரிக்கப்படுவதால் பல குழப்பங்களுக்கு உள்ளாக்கி விடுகின்றோம். இப்போ வரலாற்றில் நம்ம பார்க்க வேண்டியது, சமூகத்திற்கு அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர், எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கின்ற அந்த திறன் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு இருக்கிறதா இல்லையா என்பது, அதை விதி என்று ஏற்றுக்கொண்டு விட்டதா, அல்லது இது சதி என்று புரிந்து கொண்டு எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டதா, இதுதான் அங்கே இருக்குது. அந்த தான் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அற உணர்வு, குற்ற உணர்வுன்னு ரெண்டை பார்க்குறோம். மக்கள்கிட்ட சொல்கிறதில் குற்ற உணர்வு சொல்லுவாங்க, எல்லாம் என்ன பாவம் பண்ணணும், நம்ம கிராமத்து பெண்ணே சொல்லுவாங்க என்ன பாவம் பண்ணணும்ன்ட்டு, ஒவ்வொருத்தரும் என்ன பாவம் பண்ணணும் முன் ஜென்மத்தில்ன்னு சொல்லிகிட்ருப்பாங்க. குற்ற உணர்வு சடங்குவாதிகளுக்கு சௌகரியமாக போய்விட்டது. இதை செஞ்சேன்னா அந்த குற்றத்தினுடைய போயிடுதும். அந்த பஞ்சமா பாதகம், முதல் பாதகம் பிரம்மகத்தி, ரெண்டாவது பாதகம் கோஹத்தி, மூணாவது பாதகம் சிசுகத்தி, ஆனால் அதில் ஸ்ரீஹத்தி வரவே இல்லை.
பெண்ணை கொல்வது ஒரு பாவம் என்று வரவில்லை. பிராமணனை பற்றி தப்பாக பேசினாலே உனக்கு முழு தண்டனை, கொலை தண்டனை. ஆனால் அப்பாவி மனிதரை கொன்றுவிட்டால், மகளிரை கொன்றுவிட்டால் எந்த தண்டனையும் கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்க விதி. ஜெயினம் கூட அவ்வளவு சொன்ன, ஜெயினம் கூட மகளிராக இருந்தால் உனக்கு அந்த கேவல ஞானம் கிடையாது. அடுத்த பிறவியில் ஆணா பிறந்து அந்த பிறவியில் நீ குற்றங்களை கழிவந்தால் ஆணா இருந்ததுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட ஆண்டவன் அருகர் நிலைக்கு போக முடியும். இப்போ மகளிரை மனிதமாகவே பார்க்காத பழைய மரபு, அது சனாதன மரபு, நம்ம பெருமைப்பட சொல்கிறாங்க. இந்த போராட்டத்தில் ஒரு கட்டம்தான் நீங்கள் பார்க்குற முதல் கட்டம். முதல் எதிர்ப்பு எப்படி ஏற்படுத்திடுமா, சனாதனன் இவங்க சொல்கிற அந்த வைதீக பிறப்பின் அடிப்படையிலான வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான அந்த செயல். வர்ணாசிரமம் சொல்லுவதில் முக்கியமான ஒன்று, பிரிப்பது மட்டுமே பொருள் அல்ல, பிரித்தவற்றில் ஒன்றை புனிதமாகவும் வேறு ஒன்றை அடிமையாகவும் வைப்பது தான் சனாதனம். அதுதான் வர்ணாசிரமம். ஒன்று நீங்கள் புனிதம்னு ஏற்றுக்குங்க, அவர் சொல்லுவது புனிதமானது, அவர் தேவர் பூசுரர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு வரையறையையும் தீர்மானிக்கின்ற உரிமை பூசுரருக்கு உண்டு. ஒருத்தர் கேட்டார், எங்கிட்ட என்னங்க இப்போ வயதுக்கு சின்ன பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு பெரியாரு, அது நியாயமானு இவன் கேட்குறாங்க, பிரம்மா தன்னை உருவாக்கிய சரஸ்வதி மகளையே மணந்தாரு அது எப்படிங்க? நான் அவருக்கு பதில் அனுப்பிச்சேன், எந்த வரையறையும் எந்த தடைகளும் நீதி நியதிகளும் பிராமணனுக்கு பொருந்தாது. ஏனென்றால் நியதிகளை வரையறைகளை உருவாக்குகின்ற ஒரே உரிமை பிராமணனுக்கு பிறப்பால் வந்துவிடுகிறது. அதனால் அந்த விதிகள் விலக்குகளையும் அவனை தீர்மானித்துக் கொள்வான். இது ஒருதலை பட்சமான சட்ட அமோகம். இது வருது இந்த அமைப்பில் முதல்ல வந்து கிளர்ந்தெழுந்தது இயல்பாகவே பிராமணருக்கு அடுத்த நிலையில் வைக்கப்பட்ட சத்திரியன். மன்னர் கேட்குறாங்க, நீ சொல்கிறத நான் செய்யணும். ஒரு மன்னன் வந்தால் யஜ்ஞந்தான் செய்யணும், முதல்ல வந்தோம் ராஜாபிஷேகம் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யஜ்ஞம் பண்ணணும், ராஜசூய யஜ்ஞம் பண்ணணும். 2 வருஷம் ஓடும் ராஜசூய யஜ்ஞம். இவன் சம்பாதிச்செல்லாம் இடந்துருவான் பிராமணன் கொடுத்து, வேற யாரும் கொடுக்கூடாது. யஜ்ஞத்தில் தானங்கிறது புரோஹிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருவாங்க. பலவிதமான தானங்கள், மன்னர் வீட்டு பெண்களையும் தானம் செய்தாக வேண்டும், அதுவும் யஜ்ஞத்தில் வருது. இந்த யஜ்ஞத்தில் தானங்கள் இழந்தப்புறம் இவன் சொல்கிறான், உனக்கு கஜானா காலியாக இருக்கு, இவனுக்கே தெரியும், ஆனால் இவனுக்கு வருமானம் வரணும் இல்லையா. அடுத்த சஜஷன் இவன் சொல்லுவான், அடுத்ததான் நீ இப்போ அஸ்வமேத யாகம் பண்ணணும்பான். உள்ளூரில் நீ வந்து அரண்மனையில் உட்காந்து ராஜசூய யஜ்ஞம் பண்ணால் போகாது, நீ அடுத்த நாட்டை கொள்ளையடிக்கிறது குதிரை அனுப்பு, இந்த குதிரை போகிற இடம்லாம் அவன் படை அனுப்பு, எதிர்ப்பானுங்க அவனை அடிச்சுட்டு அந்த நாட்டை கொள்ளையடிச்சிட்டு வந்துடு, அஸ்வமேத யாகம் பண்ணால் அடுத்த கட்டம் வந்துடுது செல்வம். செல்வத்தை யாருக்கு கொடுக்கணும்? எல்லா தானமும் ஒரு பிரிவுக்கு மட்டுமே. என்ன தானம்? பூதானம். பூதானத்தை கொடுத்துடணும். போஜனம், உணவு அறுசுவிணும், அவனுக்கு பிரம்ம போஜனம் கொடுத்துடணும். வஸ்திரதானம், உடை அவனுக்கு கொடுத்துடணும், இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் கோதானம், பசுவை கொடுக்கணும். அஸ்வதானம், குதிரையை கொடுக்கணும். கஜதானம், யானையை கொடுக்கணும். கனகதானம், தங்கத்தை கொடுக்கணும். இல்லாத தானங்களே கிடையாது சனாதனத்தில். வைதிகத்தில் தானம் என்பது ஏழைகளுக்கு அல்ல, தானம் என்பது ஆட்சியாளன் இந்த புரோகிதனுக்கு கொடுக்க வேண்டிய தானம். இதை ஏன் அதை கொடுக்குறேன்னா, அவர்கள் தேவர்கள், அவர்கள் வாக்கு தேவ வாக்கு, ஆகவே செய்தாக வேண்டும் நிலைமை. இதை முதலில் கேள்விக்கு உட்படுத்தியவர்கள் ஆரியத்திற்கு வெளியே அல்ல, ஆரியத்திலேயே இருந்த சத்திரிய மன்னர்கள் கேட்கின்றார்கள். அவங்களுக்கு தன்மான உணர்ச்சி சில கட்டத்தில் வந்துருச்சு. பெரும்பாலோருக்கு வர்றதில் தான் பிரச்சனையே, அந்த சுயமரியாதை அவர்கள் உணர்ச்சி வந்துருச்சு. அறிவுக்கு வேலை கொடுக்குறாங்க. அறிவு எப்போ வரும்? எம்என் ராய் சொல்லியிருக்கார், மேன் இஸ் ரேஷனல் பிகாஸ் ஈ இஸ் மோரல். மனிதன் பகுத்தறிவோடு ஏன் இருக்கான்னா, அவன் அறத்தை பற்றி கவலை, எது அறம் எது அறம் அல்ல என்பதை பற்றி கவலைப்படுகின்றான், பகுத்தறிவாகின்றது. மேன் இஸ் மோரல் பிகாஸ் ஈ இஸ் ரேஷனல். அவன் அறத்தை பற்றி கவலைப்படுறதே அவன் பகுத்தறிவாதியாக இருக்கிறனால தான். அறமும் பகுத்தறிவும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாமல் பின்னி இணை இருப்பவை.
அப்போ அவன் கேட்குறான், அவனுக்கு உணர்ச்சி வந்துடுச்சு, அறத்தை பற்றி கேட்குறான், நீ என்ன பூசுரன், புனிதம் உனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், நீ பிரம்மம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்புறம் அந்த பிரம்மத்தை பற்றி இவன் வந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறான், உபநிஷதமாக மாறுது. அந்த உபநிஷதத்தில் அவன் சொல்கிறான், சர்வம் பிரம்மம் அகம் பிரம்மம், அனைவரிடமும் அந்த இறைத்தன்மை இருக்கிறது, அனைவரும் பிரம்மம், என் பிரம்மம் என் உள்ளே இருக்குது, பிராமணன் அகம் பிரம்மன் தன்னையே பிரம்மன்னு சொல்கிறதுல பிரம்மங்கிற இறை சக்தி புனித சக்தி எல்லாரிடமும் இருக்கிறது என்று பொதுமைப்படுத்தி தத்துவம் தந்தவர்கள் சத்திரியர்கள். ஆனால் அதை எப்படி வரலாற்றில் பார்ப்பதையும் திரித்து காட்டியது, வேதத்தின் ஒரு பகுதி வேதாந்தம், இது வேதம் சொல்லிச்சாமா, அந்த வேதத்தில் இந்த கருத்தை தந்தார்கள், வேதத்தை எதிர்த்து வந்த கருத்து எப்படி வேதாந்தமாகும், வேதத்தின் சாரமாகும். வேதம் என்பது பிராமண புனிதத்தின் மீது அமைக்கப்பட்டது பிறப்பின் அடிப்படையில், அதை மறுத்த சத்திரிய தத்துவம் என்பது எப்படி வேத தத்துவமாகும், அங்கே அவர்கள் எதிர்த்தார்கள். சர்வம் பிரம்மம் என்று வந்தது, தத்துவ அடிப்படையில் இந்த போராட்டம் நின்றது. ஜனகன் போன்ற மன்னர்கள் இந்த கருத்தை கொண்டு சென்றார்கள் உபநிஷதங்கள். உபநிஷத்துக்கு நான் விளக்கம் தரேன்னு இவங்க வந்தாங்க, இவர்களுக்கு சாதகமாக விளக்கம் சொன்னாங்க. செத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே எல்லாரும் சமமாக இருப்போம், சாகிறதுக்கு முன்னால் நம்ம சனாதனம் வைதிகம் அதைப்படி வர்ணாசிரமத்தைப்படி இங்கே இருப்போம். ஆகவே சமத்துவம் சாவிற்கு பிறகு என்று கூறிவிட்டார்கள் உபநிஷ விளக்கத்தில். உபநிஷதம் இதை மறுப்பது, ஆனால் விளக்கம் என்பது பழைய கல்லை புதிய முந்தையில் தந்துவிட்டது. இன்றைக்கும் தரப்படுகின்ற வேதாந்த விளக்கம் அப்படிப்பட்ட விளக்கம், சங்கரர் உள்ளிட்ட அனைவரும் தருகின்ற விளக்கம், வேத எதிர்ப்பை வேதத்தின் பகுதியாக மாற்றியது. ஏன் இதையெல்லாம் அத்தனையும் பண்ணுறது, சம்ஸ்கிருதத்தில் தானே பண்ணுறாங்க. சம்ஸ்கிருதத்திற்கு ஏற்கனவே அந்த கேள்வி வந்தது, அந்த சொல் அமைப்பிலேயே அதற்கு விடை இருக்கிறது. சமஸ்கிருதம் என்றால் திருத்தி அமைக்கப்பட்ட மொழி என்று பொருள், அதன் பொருள் அது செம்மைப்படுத்தப்பட்ட மொழி. அதன் பொருள் என்ன, அதற்கு முந்தைய கட்டம் செம்மைப்படுத்தப்படாத மொழி இருக்கிறது. அப்போ செம்மைப்படுத்தப்பட்ட பிறகுதானே அந்த சொல் வர முடியும். அதை சொன்னவர்களே அதற்கு முன்னர் இருந்த மொழியை இயற்கையான இயல்பான மொழி என்ற பொருளில் பிராகிருதம், பிரகிருதி என்றால் இயற்கை, பிராகிருதம் என்று சொல்லிவிட்டார்கள். இயல்பு மொழி இருக்கிறது, அந்த மொழிக்கு எடுத்து இருக்கிறது. நமக்கு கிடைக்கின்ற கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் மௌரியர் காலத்து கல்வெட்டுக்கள், பிராமி எடுத்துள்ள கல்வெட்டுக்கள், பிராகிருத மொழிக்கு பயன்பட்ட கல்வெட்டுக்கள். அன்று தமிழுக்கும் கல்வெட்டு இருக்கிறது, அசோகன் கல்வெட்டு 4வது நூற்றாண்டு, நீங்கள் கீழடிக்க போனீங்கன்னா 6வது நூற்றாண்டு, கிமு 6வது நூற்றாண்டில் எடுத்துருக்கள் அந்த அதே பிராமி எடுத்துருக்கள் வருகின்றன. தமிழுக்கும் எடுத்து உண்டு, பிராகிருதத்துக்கு எடுத்து உண்டு, சமஸ்கிருதத்துக்கு அது முடிஞ்சு அந்த காலம் முடிஞ்சு 800 ஆண்டுகள் வரை எடுத்து கிடையாது. கிபி 2வது நூற்றாண்டில் தான் முதலாவது எடுத்து ஆவணம் வருது. வேதமே எழுதப்பட்டது சாயணாச்சாரியார் காலத்தில், விஜயநகர பேரரசு வந்த பிறகு சாயணாச்சாரியால் உருவாக்கப்பட்டது. எழுத்தே இல்லாமல் ஏன் ஒரு மொழியை வைக்கணும், ஏனென்றால் இந்த மொழியை ஒரு உட்குழு தனது இரகசிய நோக்கங்களுக்காக இரகசியமாக பயன்படுத்த விரும்பியது. எழுதப்பட்டால் அது பரவலாக பிறருக்கு தெரிந்துவிடும் என்ற காரணத்தால் இதை படிப்பதும் எழுதுவதும் பெரும் குற்றம் பாவம் என்ற நிலையை உருவாக்கியது. அதனால தான் சமஸ்கிருதம் ரொம்ப காலத்துக்கு எழுதப்படாத மொழி, அது எழுதப்படாத ஸ்ருதி காதால் கேட்க மட்டுமே கூடிய மொழியாக இருந்ததனால் அந்த ஸ்ருதி என்னும் சமஸ்கிருதம் மக்களை சுரண்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. இந்த ஜாதி முறையை, இந்த மகளிருக்கு அது கிடையாது, சூத்திரனுக்கு இது கிடையாது என்று சொல்லுகின்ற முறையை தருகின்ற எந்த நூலாவது பிற மொழிகளில் உண்டாம். சமஸ்கிருதத்தில் எந்த ஒரு நூலாவது ஜாதியை மறுக்கின்ற நூல் உண்டாம். ஆகவே சமஸ்கிருதம் என்பது ஒரு சுரண்டல் ஆதிக்க வர்க்கத்தினால் தன்னல நோக்கத்திற்காக தமக்குள்ளேயே உருவாக்கப்பட்டு மன்னரிடம் அது புனித மொழி என்று சொல்லப்பட்ட ஒன்று. தேவ மொழினா தேவர் அல்லாதவர்கள் இதை பேசக்கூடாதுன்னு பொருளாகுது. இதை ஏன் தேவ மொழியாக்கினாங்க, அதை தேவ மொழியாக்கினா தான் மற்ற மொழிகள் நேச மொழின்னு சொல்ல முடியும். ஆகவே தேவ மொழியாக்கினார்கள், சமஸ்கிருதம் வந்தது.
இந்த முதல் கட்டம் உபநிஷத கட்டம் முடிஞ்ச அப்புறம் தான் மற்றவர்கள் இதை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தார்கள். பிராமண புனித ஏகபோக ஆதிக்க எதிர்ப்பு குரல், எதிர்ப்பு தத்துவங்கள், விவாதங்கள், அந்த விவாதங்களில் வந்ததுதான் சிரமண தத்துவங்கள். பிராமணம் என்பதற்கு எதிர்மறை சிரமணம். பிராமணம் பிறப்பின் அடிப்படையில் ஒரு வர்ணத்தை புனிதப்படுத்துவது, அதை தலைமைக்கு தள்ளுவது. சிரமணம் என்பது அதை மறுப்பது. அந்த சிரமணத்தில் பலத்திருக்கும் எந்த தத்துவமும் சிரமண தத்துவங்கள் அனைத்துமே பிராகிருத மொழியை பயன்படுத்தின. அந்த நூற்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. சிரமண தத்துவங்கள் லோகாயுதம், சாருவாகம், ஜெயினம், பௌத்தம் எல்லாம் சிரமண தத்துவங்கள். அந்த தத்துவங்கள் ஒரே அடிப்படை தான், பிறப்பால் யாருக்கும் புனிதம் கிடையாது, மனித பொதுமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற சிரமணம். சமண தீர்த்தம் ஜெயின தீர்த்தங்களால் 24 பேர், ஒருத்தர் கூட பிராமணன் கிடையாது, எல்லாருமே பெரும்பாலும் மன்னர்கள். அப்படி தான் வரும் அது. அப்போ இந்த தத்துவத்தை சிரமண பிராமண போராட்டம் என்பது ஒரு சமூகம் பிற பெரும் சமூகங்களை சுரண்டுவதற்கு எதிராக எழுப்பப்பட்ட முதல் போராட்ட குரல். அதை உறுதியாக மக்கள் அடிப்படையில், சமூக அடிப்படையில் வடிவம் தந்தவர் கௌதம புத்தர். ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். அதை வேறு யாரும் செய்யாததை கௌதம புத்தர் சொல்லுகின்றார். அவர் இதுவரைக்கும் விதின்னு சொன்னாங்க, பிராமணர்கள் சொன்ன இந்த புனிதம் சொன்னாங்க, அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நிலையான ஆத்மா. அந்த உபநிஷ தத்துவத்துக்கே வேறு விளக்கம் வந்ததுக்கு அப்புறம், நீ இந்த உடலில் உள்ள வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே, இதில் உனக்கு வந்து வேலை கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கலாம் கவலைப்படாதே, இது ஒரு போலியான வாழ்க்கை, ஒரு மாயை, நீ இந்த பிறப்பை பற்றி கவலைப்படாதே. அப்போ தானே எதிர்க்காமல் இருப்பான். இந்த பிறப்பை பற்றி கவலைப்படாமல் அடுத்த ஜென்மத்தில் மறுபிறவியில் உனக்கு இதைவிட ஒரு நல்வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் உனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்ட கர்மத்தை, அந்த கடமையை ஒடுங்கா டிவோட்டரோட எந்த கேள்வியும் இல்லாமல் செய்யணும். இருப்பு நிலையே நியாயப்படுத்திய பிராமணீயம், இருப்பு நிலையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், இணங்கி போயே ஆக வேண்டும் என்று சொல்ல பிராமணீயம். அதை மறுத்த பௌத்தம். பௌத்தம் என்ன சொன்னது, அப்படி நிலையான ஒன்று கிடையாது, ஆத்மாவே நிலை கிடையாது, நிலை கிடையாது, அனித்யம் என்ற அந்த கருத்தியலை முதலில் உலகிற்கு சொன்னவர் புத்தர். அனித்யம், எதுவுமே நிலை கிடையாது, நித்தியம் கிடையாது. நீ சொல்கிற சமூக கட்டமைப்பு, நீ சொல்கிற நியாயம் அநியாயங்கள் நிலைத்த தன்மை கிடையாது, உன் வாழ்க்கையே நிலைப்பு கிடையாது, இறப்பை தவிர்த்து எவரும் கிடையாதுன்னு புத்தர் சொன்னார். நீ இத்தனை யாகம் பண்ணுறிய, யஜ்ஞம் பண்ணுறிய, புனிதம்ங்கிறையே, எவனாவது ஒருத்தனுடைய இறப்பை உன்னால் தவிர்க்க முடியுமா? வளர்ப்பு, தேக்கம், சீரடிவு, இறப்பு, இந்த நிலை அனைத்திற்கும் உண்டு, மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்திற்கும் உண்டு. அனித்தியவாதம் பேசின அந்த புத்தர் அந்த அறிவியல் உணர்வை இந்திய மக்களிடையே பரப்பினார். அறிவியல் மூலமாக அந்த பிராமணியத்தை இவர் தாக்குகின்றார். மற்றொன்றையும் செய்தார். எல்லாம் நமக்கு புரியாதோட நான் சொன்னேன் இல்லையா, பிரணவம் என்ன, பிரணவ தத்துவத்தில் இப்போ அதை பற்றி விளக்கம் தருது, மறுவிளக்கம் தருது, அதனுடைய தன்மைகளை வந்து பரிமாணங்களை சொல்கிறது, இல்லாத ஒன்றை அனைத்துமாக சித்தரிப்பது, இதெல்லாம் புத்தர் சொன்னார். ஆத்மா நிலையானது, உடல் நிலையற்றதுன்னு கீதை பின்னால் சொல்லுது. புத்தர் காலத்தில் கீதை கிடையாது, புத்தர் சொல்லுது. அப்போ இந்த இவங்க தத்துவம் வந்து கீதை அதை தந்து சுருக்கமாக கொடுக்குது. ஆத்மா நிலையானது, உடல் நிலையற்றது, நைந்த துணிகளை மாற்றுவதை போல ஆத்மா உடல்களை மாற்றிக்கொண்டே செல்லுகிறது. நாம் சூஸ் பண்ணுறோம் இந்த உடை வேணும், உடையை சூஸ் பண்ண எப்படி இருப்பான், எனக்கு இந்த சட்டை பிடிக்கல, நாளைக்கு வெள்ளை கலரில் சட்டையை போட்டுக்கிறேன், நாளைக்கு இன்னொரு இடத்துல நல்ல பியூர் காட்டனில் போட்டுக்கிறேன். சட்டையை தேர்ந்தெடுக்க உரிமை எனக்கு இருக்கு இல்லையா, பிறப்பை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு கொடுத்தானா? புத்தர் கேட்கின்றார், உனக்கு நித்தியமில்லையோ, ஆத்மா என்ற ஒன்று கட்டமைக்கப்பட்ட ஒன்று, உடல் நீங்கி ஆத்மாவிற்கு எந்த குணமும் கிடையாது என்று சொன்னார். உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு சிந்தனை இருக்கும், செயல் இருக்கும், அனைத்தும் இருக்கும், குற்ற உணர்வு இருக்கலாம், மாற்றுகின்ற முனைப்பும் இருக்கலாம்.
அந்த உயிர் இழந்து விட்ட உடலுக்கு எந்த ஆத்மாவும் கிடையாது. ஆத்மா வந்து பல பிறவிகளை எடுக்கிறதுன்னு சொன்னால் அவர் கேட்குறார், ஆத்மா புனிதம்னா ஒரு பிறவியில் ஆத்மாவுக்கு கிடைக்கிற தானாக கிடைக்கிற அறிவு இருக்குது, அனுபவங்கள் மூலமாக கிடைக்கிற அறிவு இருக்குது. ஆத்மா வந்து அறிவை உடனே மறந்துடுமா? அடுத்த ஒரு குழந்தையாக பிறக்கிறது முதல்ல இந்த அறிவு அந்த குழந்தைகிட்ட இருக்கணும் இல்லையா? எந்த குழந்தையும் மனித குழந்தை தான் பிறப்பணும்னு சொன்னவர் புத்தர். ஆத்மாங்கிறது ஒன்று கிடையாது, அனுபவங்களில் அதை வந்து சுட்டி காட்டுது. ஒரு ஆத்மா வந்து அனுபவத்தால் பெற்றுக்கொண்டு அடுத்த பிறவியில் அதைவிட சிறப்பாக இருந்ததாக எந்த ஒரு ஆவணமும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அதனால தான் அவர் சொன்னார், இந்த அனுபவங்கள் உண்மை, ஆத்மா என்ற ஒன்றை சொல்லிக்கொண்டு செல்கின்ற நம்பிக்கை முறைகள் உன்னை ஏமாற்றுவதற்காக வந்தவை, சித்தவன் திரும்பி வர்றதே கிடையாது. தமிழ் சித்தர்கள் அதை சொன்னாங்க, இறந்தவர் மீண்டதில்லை, கனியும் பூவும் மரம் புகா, நடந்த நடந்த திருப்பி நீ வர முடியாது. அப்போ அந்த நிலையை, அந்த அனாத்மவாதத்தை ஒரு அறிவியல் வாதமாக தந்தவர் புத்தர். பாட புத்தகங்களில் இதை ரெண்டை தவிர எல்லாத்தையும் புத்தரை பற்றி சொல்லுவாங்க. பிறந்த உடனே குழந்தை 7 அடி வச்சு நடந்து போச்சு. புத்தர் வந்து எல்லா ஞானமும் திரிகால ஞானி, அவருக்கு வந்து எந்த உலகத்தில் எந்த சத்தம் கேட்டாலும் காதில் விழும், எங்கே எது நடந்தாலும் அவருக்கு தெரியும், ஒரே சமயத்தில் பல இடங்களில் இருப்பார். இந்த அற்புதங்களை எல்லாம் புத்தர் வாழ்க்கையோடு சேர்த்தவர்கள், புத்தர் பெயரை வைத்து கொண்டு மக்களை சுரண்டியவர்கள். தோழர்களே, அற்புதங்களை நீங்கள் நம்பினால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள். உலகில் அற்புதம் என்று எதுவும் கிடையாது. உங்களுக்கு காரணங்கள் தெரியாதவரை அற்புதம், உங்களுக்கு காரணங்கள் தெரிந்துவிட்டால் அதன் இயல்பு உங்களுக்கு புரிந்துவிடும், அற்புதம் கிடையாது. மதங்கள் சடங்குவாதிகள், அற்புதங்கள் மூலமாக வியாபாரம் செய்பவர்கள். புத்தர் அந்த அற்புதங்களை மறுத்தவர். இந்த புத்தர் தான் சமூக இயக்கத்தை கொண்டு வர்றார், சங்கம் என்ற முறையில். அது ஒரு பெரும் போராட்டம். முதல்ல உனக்கு புனிதமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கு முதல் தகுதி பிறப்பதி பிராமண தகுதி, இரண்டாவது துஜனாக வேண்டும், உனக்கு வந்து பூணூல் போட்டு யக்ஞோபதம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அந்த யக்ஞோபதம் செய்த பிரம்மச்சாரிக்கு கிரகஸ்தனாக மாறி கிரகஸ்தன் வானப்பிரசத்துக்கு போய் 4வது இறுதிக்கட்டமாக எல்லாம் ஓஞ்சி போனப்புறம் உனக்கு மோட்சம் கிடைக்கணும், சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு சந்நியாசம். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 3வது கட்ட தாண்டிங்கிறது பூணூல் அறுத்துறீங்க. ஆனால் பூணூல் நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டீங்க, உயர்ந்த கட்ட சந்நியாசம். ஆகவே சந்நியாசியாகும் உரிமை யாருக்கு உண்டு? எவன் துஜனாகும் உரிமை பெற்றானோ அவனுக்கு உண்டு சந்நியாச உரிமை கூட. சந்நியாசம் என்றால் சுதந்திரமாக சிந்திக்கின்ற சூழல். அந்த உரிமை கூட பிராமணர் அல்லாத மற்றவருக்கு மறுக்கப்பட்டது. ஆனால் புத்தம் பிறகு ஜெயினம் என்ன சொல்லிற்று என்றால், சங்கத்தில் சந்நியாசி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அவர்கள் அமைப்பில் தங்களது சொந்த வாழ்க்கையை துறந்துவிட்டு பொது சேவைக்காக வருபவர்களை சங்கத்தில் சேர்த்தார்கள் பிட்சு என்ற பெயரில். அந்த பிட்சு ஆவதற்கு ஜாதி தடை கிடையாது, மதத்தடை மொழித்தடை கிடையாது, ஆனால் வயது தடை உண்டு. அடல்ட், 16 வயதை கடந்திருக்கணும், வேறு எந்த பொறுப்பும் அவனை சேர்க்க செய்ய வேண்டிய பொறுப்பு இல்லாமல் இருக்கணும். குற்ற பின்னணியில் தப்பிக்கிறதுக்காக வர முடியாது. இந்த ஒரு சில வரையறையோடு யாரும் பிட்சுவாக முடியும், பின்னர் பிட்சுனியாக பெண் துறவியாக மாற முடியும். சந்நியாசிங்கிறவன் சொந்த மோட்சத்துக்காக போகிறவன் சன்னியாசி, பிட்சுங்கிறவன் மக்கள் சேவைக்காக சங்கத்தில் சேர்பவன். அதனால தான் பிட்சுக்கு தர்மம் சொல்கிறதுனால புத்தர் சொன்னார், ஒரே இடத்தில் நிரந்தரமாக தங்கிவிடாதே, சுவையான உணவை சமைத்து சாப்பிட முயற்சி செய்யாதே, உனக்கு பற்று என்பது வந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரு கிராமத்தில் 1 இரவுக்கு மேலும் 1 நகரத்தில் 3 இரவுகளுக்கு மேலும் தங்கிவிடக்கூடாது, சுழன்று கொண்டே இருக்க வேண்டும், மக்களை சந்தேகித்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு கல்வி தானம் கொடு. ஜைனத்தில் சொல்கிற தானமே வேற, இவன் வாங்கிறது தானம்னு சொல்லலை, இவர்கள் கொடுப்பதை தானம் என்றார்கள், அன்னதானம் என்று சொன்னார்கள். ஏழைகளுக்கு பசிப்பணியில் இருப்பவர்களுக்கு தானம் செய்வது அன்னதானம், பிராமணனுக்கு கொடுப்பது அல்ல தானம். வஸ்திர தானம், உடையின்றி தவிப்பனுக்கு உடையை கொடு, வஸ்திர தானம். அதை விட ஒரு படி மேலே போய் சொன்னாங்க, சாஸ்திர தானம், வித்யா தானம், மக்களுக்கு பொதுமக்களுக்கு வாய்ப்பு அற்றவர்களுக்கு கல்வி கொடுன்னு சொன்ன அமைப்பு சிரமண அமைப்பு.
எது கல்வி தடுக்கப்பட்டதோ, பிராமணியத்தால் தடுக்கப்பட்டதோ, அந்த கல்வி பொதுமைப்படுத்தியது சிரமணம், புத்தம், சமணம். அதனால தான் அவர்கள் தான் முதலில் பொது பள்ளிகளை துவக்கினார்கள், பொது மருத்துவமனைகளை துவக்கினார்கள். மக்கள் சேவை என்பது அடிப்படையாக பிட்சுக்களுக்கு இருக்க வேண்டும், சங்கத்திற்கு இருக்க வேண்டும். இப்போ இருக்கான்னு கேட்காதீங்க, பின்னால் மாறிச்சு அது வேறு, ஊடுருவி சாய்க்கப்பட்டது வேறு விஷயம். ஆனால் புத்தத்தின் அடிப்படை அந்த வைதீக மறுப்பு, வர்ணாசிரம மறுப்பு, சனாதன மறுப்பு. இப்படி ஒரு போராட்டம் துவக்கியது. அவரும் மன்னர் குலத்தை சார்ந்தவர், மன்னர்களும் வந்தார்கள். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த வைதிகம் இல்லாத காலம் 600. வைதிகங்கிறதே புத்தருக்கு பின்னால் பல மன்னர்கள் பிராமணியத்திற்கு அடிபடியை மறுத்து விட்டார்கள். அஜாதசத்ருவுக்கு பின்னால் எந்த மன்னனும் எந்த யக்ஞமும் செய்யவில்லை. எந்த மன்னனும் சைசுநாக வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் ஆண்டார்கள், பிறகு அந்த நந்தர்கள் ஆண்டார்கள், அதற்கு பிறகு மௌரியர்கள் வந்தார்கள். ஏறக்குறைய புத்தர் காலத்திற்கு பிறகு 350 எந்த வட இந்திய மன்னனும், கங்கை வெளி மன்னனும் எந்த யக்ஞமும் செய்யவில்லை. யக்ஞத்தை தவிர்த்தார்கள், அது ஒரு சமூக போராட்டத்தின் விளைவு. அது மட்டுமல்ல, பொதுக்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. அதற்கு முன்னால் என்ன கல்வி நிறுவனம்? குருகுலம். ஓரிரு குலத்திற்காக ஒரு குலத்தைச் சார்ந்தவர்கள் நடத்துகின்ற குருகுலம், அங்கே அதற்காக பெரும் நிலப்பகுதிகள் தரப்பட்ட ஒன்று, வாய்ப்பு மிக்கவர்கள் வசதியானவர்களுக்காகவே நடத்தப்பட்ட, பிறப்பின் அடிப்படையில் தரப்பட்ட கல்வி. அங்கேயும் சர்வஞானம் ஒன்றும் கொடுக்கலை, அறிவியல் கொடுக்கலை, வேதத்தை சொன்னாங்க, ஸ்மிருதியை சொன்னாங்க. சில இடங்களில் வந்து இவங்க தனுர்வேதம், அம்பு வில்லு இதை அப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னாங்க. மற்றபடி பொதுக்கலை, அறிவியல் கல்வி, இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. அந்த வேதக்கல்வி, குருகல கல்வியை மாதிரி நம்ம இந்தியா கொண்டு வரணும்னு மோடி விரும்புகிறாரு. அவர் ஏன் விரும்புகிறார் நமக்கு தெரியும். இந்த போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திற்கு பிறகுதான் ஊடுருவி சாய்க்கும் முறையையும், கொலை செய்து சாய்க்கும் முறையையும் இவர்கள் கையாண்டார்கள். புஷ்யமித்திர சுங்கன் அவன் வந்து பிரகத்ரதனை கொல்றான், அவன் மட்டுமே இதை செய்யவில்லை, வேறு பல பிராமணர்களும் தங்கள் தங்கள் அரசர்களை கொன்றார்கள். கொன்று பிராமணர்கள் நேரடியாக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். நேரடியாக ஆட்சி செய்திருந்தால் அதில் சிக்கல் வந்துடுது, தாக்குப்பிடிக்க முடியலை. அப்போ தான் பிராமணர்கள் உறுதி எடுக்கின்றார்கள், நேரடி ஆட்சி செஞ்சால் பொறுப்புறனை எல்லாத்துக்கும் இவனை பொறுப்பாக்கிடுவாங்க. வேறொருவனை ஆளை விட்டு இவன் விருப்பத்தை அவன் மூலம் தீர்மானித்து கொண்டால் பிராமணர்களுக்கு பொறுப்பு கிடையாது. தப்பு வந்துருச்சுன்னா ஏதோ பாவம் பண்ணிட்டேன், ஏதோ யக்ஞம் பண்ணல, வேள்வி பண்ணல, அதனால் பாதிக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆகவே பின்னிருந்து ஆட்சி செய்வது என்பதை அதற்கு பிறகு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற காலகட்டம் தான் குப்தர் காலம். அந்த காலத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்க சண்டாளன்னு சொல்கிறாங்க அந்த பூர்வகுடிகள், அவங்க நகரத்துக்குள்ளே வரக்கூடாது. ஃபாகியானுடைய குறிப்பில் இருக்குது, யுவாங் சுவாங் குறிப்பில் இருக்குது, அவர்கள் நகரத்துக்குள் வர வேண்டுமென்றால் ஒரு மண்சட்டியை வந்து இவங்க கடுத்தில் கட்டிட்டு வரணும். ஏன்னா இவன் துப்புரை எச்சு கூட வெளியே வரக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உள்ளே வரலாம், இருட்டில் தான் வரலாம். வந்து இவனை கொடுக்க பிணத்தை அகற்றுவது, திருவி சுத்தம் செய்வது மாதிரி வேலையை போகணும். மற்ற அவன் ஓசை எடுப்பிக்கொண்டே வரணும், அப்போ தான் அவனுடைய பார்வையில் படாமல் மற்றவர்கள் தப்பித்து கொள்ளலாம். இந்த ஜாதி தீண்டாமை கொடுமையெல்லாம் உருவானது இந்த காலகட்டத்தில் எதிர்வினை. இது வடநாட்டில் இது நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? சங்ககாலம்ங்கிற அந்த சொல்லாடலை நான் ஏற்றுக்கிறது கிடையாது. தொன்மை தமிழகம், தொன்மை தமிழகத்தை பிராமணர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. பல கோத்திரத்தை சேர்ந்த அந்த பிராமண புலவர்கள்லாம் இது இருக்காங்க. ஆனால் அவர்கள் பிராமணிய கருத்துக்களை பரப்பும் அந்த அந்த தைரியம் அந்த காலத்தில் அவங்களுக்கு கிடையாது. கபிலரோ மற்றவர்களோ பார்ப்பனிய கருத்துக்களை பரப்ப வரவில்லை. மன்னனுடன் சேர்ந்தார்கள், சில பொது அரங்களை பேசினார்கள், மாற்றி விட்டார்கள். ஆனால் யக்ஞங்களை திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. பெரும்பாலான மன்னர்கள் அதை ஏற்கவில்லை. சிலர் வீழ்ந்தார்கள். ஆடுகோட்பட்டு சேரலாதன், வானவரம்பன் சேரலாதன், ராஜசூயம் பெற்ற பெருநற்கிள்ளி, பல்யாக சாலை பெருவடி எல்லாம் சேர்ந்தாங்க, யாகத்தை விட்டாங்க. ஆனால் மக்களிடம் செல்லவில்லை. ஏன்னா இவர்கள் எப்பொழுதுமே
ஆட்சியாளர்களை நாடியே அண்டியே இருப்பவர்கள். மன்னர்கள்ட்ட போனாங்க, ஆனால் அந்த காலத்தில் மக்கள் வந்து ஆட்சியாளர்களால் அதிகமாக பாதிக்கப்படவில்லை. அன்று இந்த விவசாய சமூகங்கிறது அந்த சமூக உடைமையாக நிலம் இருந்தது, அரசனது உடைமை கிடையாது. நீங்கள் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் லேண்ட்ஸ் பிலாங் டு கிங்ன்னு இருக்கும், எல்லாம் அரசனுடைய சொத்து. அப்போ தான் அரசன் பேரெல்லாம் அடுத்தவன் எடுத்துக்கலாம். ஆனால் தமிழகத்தின் தொன்மை வரலாற்றில் விளை நிலங்கள் என்பது சமூக உடைமை, பொதுவாக அரச உடைமை அல்ல. அந்த விளை நிலங்களை வந்து பிரம்மதேயம் கொடுத்ததா தொன்மை தமிழ் இலக்கியத்தில் ஒரு சான்றும் கிடையாது. சங்க பாடல் இத்தனையும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பாடல் 600 மேற்பட்ட புலவர்கள் பாடிய பாடல்களை வச்சுருக்கீங்க இல்லையா, அது அந்த 8 தொகை 10 பாட்டு 15 கணக்கு எதுலேயுமே பிரம்மதேயம் பிராமண தானம் கொடுத்ததாக, நிலதானம் கொடுத்ததாக ஒரு சான்றும் கிடையாது. ஆனால் ஆடுகோட்பட்டு சேரலாதன் ஒரு பகுதியின் நிலத்தில் வந்த வரியை அந்த வரியை வந்து இந்த பிராமணனுக்கு கொடுத்ததாக செய்தி இருக்குது. அப்போ கேஷாக தான் கொடுத்தாங்களே தவிர லேண்டாக கொடுக்கலை. நில உடைமையை மக்கள் இழக்கவில்லை. தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் அவரவர்கள் நிலத்திலேயே உழைக்க முடிந்தது, உரிமையோடு உழைக்க முடிந்தது. இது எப்போ மாறிச்சு, எப்போ இங்கே வந்து பல்லவர் ஆட்சி. ஏன்னா இங்கே வந்து ஒரு கட்சி ஒரு ஜாதி வந்து நாங்கள் பல்லவர் பரம்பரைன்னு சொல்லிகிட்ருக்கோம். பேரரசர்களெல்லாம் எங்கள் மூதாதையர்னு சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா பல பேரரசர்களுக்கு பின்னால் பொருள் இல்லாமலேயே சென்று விடுவார்கள். பேரரசன் என்றால் பேராசைக்காரன் என்று பொருள். அந்த பேரரசர்கள் பல்லவர் காலத்தில் 18 வரிகளை பற்றி சொல்கிறாங்க. ஒரு வரி கூட வசதியானவங்கிட்ட வாங்கலை. வண்ணார்கிட்ட வரி, துணி துவைக்கணவங்கிட்ட, கல்லறக்கிறவங்கிட்ட வரி, நிலத்தில் பாடுபடுறவங்கிட்ட வரி, 18 வரிகளை அந்த கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் சொல்லுகின்றன. அனைத்து வரிகளும் உழைக்கும் பிரிவினர் மீது, உடைமையாளர் மீது கிடையாது. இந்த பல்லவர்கள் தான் முதன் முதலாக சிவஸ்கந்தவர்மன் இருக்கிற பல்லவன் ஆட்சி செய்கிறதில் ஒரு செப்பேடில் முதன் முதலாக பிரம்மதேயம் கொடுக்கறத பற்றி சொல்கிறான். அதற்கு முன்னால் வாகாடக பகுதியில் இந்த விந்தியமலை பகுதியில் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், இந்த ஊர்களை இந்த பிராமணனுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு உதவி செய்கிறதாக இலவச உழைப்பிற்காக ஒருத்தனையும் ஒரு தச்சனையும் அரைக்கூலிக்கு ஒரு வேளாளைய அந்த வேலையாளையும் சேர்த்து அனுப்புகிறாங்கிறான். அவனுக்கு பணிவிட செய்கிறதுக்கு ஆழ முதற்கொண்டு இந்த பிரம்மதேயத்தில் சேர்த்து விட்றான். பிரம்மதேயம் என்றால் வரியிலி நிலம் என்று பெயர். வரி கொடுக்க தேவையில்லை. அப்போ அந்த நிலத்தில் யாருக்கள் இல்லை, வரி இருக்குது, ஆனால் அதை பிராமணன் கொடுக்க மாட்டான், அங்கே உடைக்கிறவன் பாருங்கள் அவன் கொடுப்பான். இந்த வரிகளெல்லாம் உடைப்பவருமே திணிக்கப்பட்ட வரி, இவனுக்கு எந்த வரியும் கிடையாது. பிரம்மதேயத்தில் இட் வாஸ் அ ஸ்டேட் வித் இன் எ ஸ்டேட். அரசனது ஆட்சியின் சில நுழைய முடியாத பகுதியாக பிரம்மதேயங்கள். அதான் மகாசபை, சோழ காலத்து மகாசபை, உத்திரமீரூர் சந்திரலேகை அந்த சேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாசபையை பற்றி குறிப்பிடும். அதான் மோடி சொல்கிறார், நாங்கள் வந்து ஜனநாயக ஜீன்ஸில் இருக்குங்கிறாரு. அவர் ஜீன்ஸில் இருக்கோ பேனல் இருக்கோ நமக்கு தெரியாது, ஜனநாயகம் ஜீன்ஸ்லன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறதும் தெரியல இந்த பிரம்மதேயம் நம்ம சோழர்கா இதை வச்சுட்டு உத்திரமீரூர் இதை வச்சு சொல்கிறார். உத்திரமீரூர் வச்சுட்டு நம்ம அதை கொஞ்சம் பெருமிதவாதிகளும் இங்கே பேசுவாங்க, நாங்கள்லாம் ஜனநாயக கட்டமைப்பில் இருந்தோம் அப்படின்ட்டு. பிரம்மதேயத்திற்கு மட்டும்தான் மகாசபை, பிராமணர்கள் குடியிருப்புக்கு, வேறு தனியூர் தனிக்கோட்டம் இவற்றுக்கெல்லாம் அது வராது. மற்றவங்க நாடார் நகர இதெல்லாம் வரும், அதுக்கு இந்த பிரம்மதேயத்தை இதை கொடுக்குற மகாசபை பொருந்தாது. இந்த மகாசபை இல்லை செலக்ட் அந்த வாக்கு, இந்த வாக்குன்னு சொல்ல முடியாது. நீலகண்ட சாஸ்திரியே சொல்லியிருக்கார், இட் வாஸ் அ செலெக்ஷன் பை லாட் நாட் எலெக்ஷன் பை ஓட் அப்படின்னு சொல்லியிருக்கார். தேர்வு முறைனா எல்லாம் பேரப்படை தகுதியுள்ள பிராமணர்களது பெயர்கள் தரப்படும். தகுதின்னு என்ன, ஏக வேதி ஒரு வேதம் படித்தவனாக இருக்கணும், இல்லைனா த்விவேதி ரெண்டு வேதம் படித்தவனாக இருக்கணும், அப்படி இல்லைனா 3 திரிவேதியாக இருக்கணும், 4 படித்தா சதுர்வேதி. ஆமாம் கிரேட், சதுர்வேதியாக இருக்கணும். வேதம் குறைய குறைய அவனுக்கு நில உடமே அதிகமாக இருக்கணும், வீடு சொத்து எல்லாம் அதிகமாக இருக்கணும். அவனுக்கு வேத படிப்பு அவசியம், சம்ஸ்கிருதம் வேதத்தில் தெரிஞ்சிருக்கணும், சொந்த நிலம் இருக்கணும், வீடு இருக்கணும், 35 70 இருக்கணும். இவனது எவனாவது அதை எடுத்து பேரை போட்டு ஒரு குடத்தில் வச்சா ஒரு குழந்தையை கூப்பிட்டு நீ கையை விடு, 30 செலக்ட் பண்ணாமல் 30 எடு,
அந்த சீட்டை படிப்பாங்க, இவங்கெல்லாம் எலெக்டன்பாங்க. இதை நாம் ஜனநாயகம் ஏற்றுக்குவோமா? இதையா ஜனநாயகம்? இந்தியா ஜனநாயகத்தின் தாயின்னு இவரையா சொல்கிறாரு? ஒரு குழந்தை எடுக்கிறத இந்திய ஜனநாயகத்தின் தாயின்னு அவர் சொல்கிறாரு. பார்ப்பனர்கள் எந்த அரசுக்கும் கட்டுப்படாதவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக காட்டப்பட்ட மகாசபை. ஒரு ஏகபோகம், ஒரு ஜாதியின் வர்ணத்தின் ஏகபோகம். ஜனநாயகம்னா ஒரு வர்ணத்துக்கு ஒரு பிரிவுக்கு மட்டும் கொடுக்குற சலுகையாக ஜனநாயகம்? அந்த உரிமை மறுப்பை ஜனநாயகத்தின் தோற்றம் என்று நமது பிரதமர் விமர்சிக்கின்றார். ஒன்று, அவர் அயோக்கியராக இருக்கணும், இல்லை அவர் வந்து அறிவிலியாக இருக்கணும். என்னங்கிறத நம்ம பின்னால் பார்த்துக்கலாம். ஸோ இது ஜனநாயகம். இந்த கட்டத்தில் பிரம்மதேயம் கொடுக்குறாங்க. தரிசு நிலத்தை நீங்கள் பிரம்மதேயமாக கொடுக்க முடியாது. தரிசு நிலத்தை கொடுக்க முடியாது, வளமான நிலம். அங்கே கொஞ்சம் தரிசுத்தன்மை இருந்தால் என்ன சொல்கிறாங்க, அதில் நீர்ப்பாசன வசதி உருவாக்கிய பிறகு அந்த நீர்ப்பாசன வசதிகள் மீது பிறருக்கு எந்த உரிமை இல்லை என்று அறிவித்த பிறகு, அதில் சொல்கிறாங்க, பாண்டியர் கல்வெட்டில் அது வருது, இந்த கால்வாயில் வந்து வாய்க்கால்லையோ நீ வந்து ஒரு பிடி அளவு தண்ணி எடுத்தால் கூட கை வெட்டப்படும். அது அங்கே தான் போகணும், பிராமணர்கள் நிலத்துக்கு மட்டும்தான் போகணும், மற்றவங்க கை வைக்கக்கூடாது. அதற்கான யந்திரங்கள் மீது கட்டுப்பாடு, தண்ணி இறைக்கிற யந்திரம் மீது கட்டுப்பாடு, இதெல்லாம் போகுது. இப்போது நாம் இந்த நிலம் இழந்துட்டோம். உடமையாளன் இன்றைக்கி வந்து நிலமற்ற கூலியாக மாறிட்டான். கூலி கூட வர்றது கிடையாது, நிலமற்ற உடைப்பாளையை மாறிட்டான். அப்போ நம்ம மக்கள் சும்மா இருந்தாங்களா? என்ன நிலம் இருந்தது? இந்த சோழர் காலத்தில், பாண்டியர் காலத்தில் இளையான்புத்தூர் கல்வெட்டு சொல்லுது, என்ன சொல்லுது, நிலம் இழந்த அந்த உள்ளூர் ஊர்க்காரன் கம்பலை என்பவன் கிளர்ந்தெடுந்தான், அந்த செப்பேட்டை அடித்து உடைத்தான், தனது உரிமையை அவன் உறக்க கூவி நிலைநிறுத்தினான். இப்போ பிரம்மதேயத்தை மீட்டெடுக்கிறான் ஒருத்தன், கம்பலைங்கிற நம்மால் மீட்டெடுக்கிறான். அவனுடைய மூதாதையர் அந்த நிலத்துக்குரியவர்கள், எனக்குரிய நிலத்தை அந்நியனுக்கு தாரை வார்ப்பதுவான்னு ஒருத்தன் கேட்குறான், அந்த செப்பேட்டை உடைக்கிறான். உடனே ஒரு பெரும்படை வருது. மணிப்பூர் போகாதபட வந்து பஞ்சாபுக்கு போகும், காஷ்மீருக்கு போகும். அது எப்படி அங்கே போகுது? போய் அந்த கம்பலையை பிடிச்சி அவனை கொல்கிறாங்க. கொன்னிட்டு அந்த செப்பேடு மாதிரி இன்னொரு புதிய செப்பேடை வைக்கிறான். வச்சுட்டு ஒரு வாசகத்தை கூட சேர்த்துக்கிறான். உலகத்திலேயே சிறந்ததான நிலதானம் யாருக்கு? பிராமணன் கொடுக்கக்கூடிய நிலதானம். இந்திரன் உள்ளளவும் சந்திரன் உள்ளளவும் நிலச்சிருக்கணும். அந்த தானத்தை மறுப்பதோ எதிர்ப்பதோ மாபெரும் மன்னிக்க முடியாத கழுவா இல்லாத குற்றம். சூரிய சந்திர உள்ளளவும் இதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் சொல்லி இன்னும் வைக்கிறான். இந்த செயலை, கிளர்ந்து எடுத்து செய்த கிளர்ச்சியை எப்படி சொல்கிறாங்க? செப்பேட்டில் மரக்கேடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவன் தான் அறத்தில் இருந்தவன பாணி அவனை எதுக்கிறத மரக்கேடுங்க மாதிரியும் ஒரு சொல்லை பயன்படுத்த, மரக்கேடு. நமது தமிழக வரலாற்றில் பேரரசு காலத்தில் மரக்கேடு என்ற கருத்தில் உருவாக்கப்பட்டது. மரக்கேட்டை செய்த மண்ணின் மைந்தர்கள் தலை வாங்கப்பட்டது. கிளர்ச்சி நடக்கலையா? சமூக போராட்டம் நடக்கலையா? அத்தனையும் நடந்தது. இங்கே தான் நமக்கு வந்து வேறொன்றும் நடந்தது. இங்கே நமது சமூக பொருளியல் என்பது கோவில் சார்ந்ததாக மாற்றப்பட்டது. தொன்மை தமிழ் இலக்கியத்தில் பெருங்கோவில்கள் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரிபாடலில் கூட பெரிய கோவில், முருகன் வழிபாடு, திருமால் வழிபாடு, ஆற்றில் நீங்கள் போகிற பூக்களை பற்றி எல்லாம் செய்தி வரும். எத்தனை கோவிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க? கோவில் சார்ந்த ஒரு சமூகமாக நாம் இருக்கவில்லை. பேகன் இருக்காங்க, பேகனை பற்றி குறிப்பிடுற மொழியில் பழனி கோவிலை பற்றி கிடையாது. பேகன், பேகனை ஏன் குறிப்பிட்டாங்க? தொன்மை தமிழகத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கருத்து வலியுறுத்தப்பட்ட காலம். பேரரசு காலத்தில் பேரரசுக்கு எப்படி பெரிய பல நாடுகள் இருக்கணும், பல மனைவியர் இருக்கணும், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனைவியர் இருக்கணும். ஆனால் தொன்மை தமிழகத்தில் எந்த குறிப்பிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் மன்னனுக்கு இருந்ததாக குறிப்பு கிடையாது. அப்படி ஒரு முயற்சியை, ஒரு விலை மகளிருடன் பேகன் வாழ்ந்தான் என்ற குறிப்பு புலவர் அதை சாடுறாரு. எப்படி உன் மனைவி கண்ணகி, அந்த மனைவியின் பேர் கண்ணகி, சிலப்பதிகாரத்தில் அந்த பெயரை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த கண்ணகியை விட்டு விட்டு நீ பரத்தையுடன் சென்றாய் என்று சாடுறாங்க. அப்போ அறம்ங்கிறது மன்னனுக்கு உண்டு இல்லையா? அந்த ஒரு நிலை எப்படி மாறிட்டு பக்தி காலத்தில்?
பக்தி காலத்தில் எப்படி மாறுதுன்னா, நீங்கள் அறத்தை பற்றியே கவலைப்படாதீங்க, வேஷம் போடுங்கன்னு சொல்லுது. திருமண் வேணுமா திருநீர் வேணுமாங்கிற தீர்மானம் பண்ணிங்க, இது இருந்தால் உங்களுக்கு மோட்சம் உண்டு. அவங்க தான் உலகம் போற்றும். நம்ம பெரிய புராணம் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லுது, ஒடுக்கமே வேண்டான்ட்டு. அதான் இன்றைக்கி வந்து அந்த கல்யாண சுந்தரங்கிற ஐயரும் சொல்கிறாரு, நீ பாவம் பண்ணு, நீ ஏன் பிராமணனாக பிறக்கணும், பாவம் பண்ணு, எல்லா பாவத்தையும் பண்ணு, பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா கொடு, கொடுத்தா நான் உன் பிராயச்சித்தம் பண்ணிடுறேன், உனக்கு அதோடு முடிஞ்சிருது. ஏன் நீ வந்து பிராமணனாகணும், க்ஷத்திரியனாகணும், வைஷ்ணவனாக முயற்சி பண்ணுற? இவர் சொல்கிறார் பிராமணத்தை, நான் சொல்ல அவர் செஞ்சால் நீ பிரம்மகத்தி தேவசம் பண்ணுன்னு சொல்லுவாரா, பிராமணனை கொல்லுன்னு சொல்லுவாரா? ஏன்னா பிராமணனை கொண்ட பிரம்மகத்திக்கு எந்த ஒரு கழிவாயும் கிடையாதாம்மா. பாவம் பண்ணுன்னு அதையும் பண்ணிட்டு போயிருந்தா என்ன இருக்கும்? ஸோ இதை சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சூழல் பேரரசு காலத்தில் நிலம் மட்டுமல்ல, நமது விடுமியங்களும் களவாடப்பட்டன, நமது வழிபடு தெய்வங்களும் களவாடப்பட்டன. தாய் தெய்வம் மதுரை மீனாட்சி, நம்ம மிகப்பழைய இலக்கியத்தில் மீனாட்சி மட்டுமே உண்டு, சுந்தரேஸ்வரர் கிடையாது. அம்மன் தாய் கடவுள் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் மனைவியராக்கப்பட்டாங்க. ரொம்ப பின்னால் முருகனுக்கு +2 அப்படி அமைச்சிட்டாங்க. இப்படி பல இதுகளுக்கு இவங்க வர்றாரு. நீங்கள் இப்போ பேரரசு காலம் வரும் வரையில் பார்ப்பனர்கள் யஜ்ஞம் செய்தவர்களை தர அர்ச்சகம் செய்தவர்கள் அல்ல. யஜ்ஞம் செய்தவர்கள் அவர்களுக்கு கோவிலை பற்றி வேதத்தில் குறிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் அந்த முறை நிகமம் என்று சொல்லுவார்கள், வேத முறை, யஜ்ஞம் மட்டுமே இருந்த முறை. ஆகம எங்கே வந்துருச்சு? இங்கே இருந்த நமது கடவுளருக்கு பெருங்கடவுளரை மாற்றி அந்த பெரும் கடவுளருக்கு குடும்பங்களை உருவாக்கி இந்த கடவுளில் நம்ம செலக்ட் பண்ணி 6 கடவுளரை வந்து நீங்கள் புரோகிதம் பண்ணலான்னு சங்கரர் உருவாக்கினாரே சண்மதம், அதில் வந்தது. அப்போ மக்கள் கிளர்ந்திட வேண்டாமா? அர்ச்சகம் வருது, கோவிலுக்குள்ளே நீ கட்டணும், உள்ளே நுழைய முடியாது, தமிழில் பாட முடியாது, கோவிலுக்கு உன்னிலங்கள்னா இலவசமாக கொடுக்கப்படுது, அதை பராமரிக்கிறதில் பிராமணர்கள் பெரும்புங்க வகிக்கிறாங்க. மக்கள் கிளர்ந்திட வேண்டாம் அல்லவா? அந்த கிளர்ச்சியை தடுத்து மனமயக்கத்தை உருவாக்குவது தான் பக்தி. பக்திங்கிறது அப்படி தான் கொண்டு வந்தாங்க. கோவில் உங்களுக்கு கோபுர தரிசனம், அப்பாவி மக்களுக்கு கருவறைக்குள் பிராமணன், கருவறைக்கு முன்னால் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒதுக்கி விட்டான். பிரகாரத்தில் நீ தேவாரம் பாடிக்க எது வேணாலும் பாடிக்க, கருவறைக்குள்ளே நுழையாது. தமிழரும் தமிழரும் மறுக்கப்பட்ட அந்த பேரரசு காலத்தை பொற்காலம் என்று சொல்ல வேண்டுமென்றால் தமிழனுக்கு சுயமரியாதை இல்லை என்று பொருள். தமிழ் மறுக்கப்பட்டது, தமிழன் மறுக்கப்பட்டான். ராஜராஜன் பண்ண என்ன, அதை வந்து ராஜேந்திர சோழன் பண்ண என்ன, அவன் கடாரம் கொண்டாலும் கங்கை கொண்டாலும் கடைசியில் உனக்கு உண்டானதே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அதை பார்க்க வேண்டாமா? உன்னை, உன் உடமையை, உன் உரிமையை, உன் தன்மானத்தை இழந்த காலம் பேரரசு காலம். போராட்டம் தொடர்ந்தது, சித்தர் கருத்துக்கள் வருகின்றன. அப்போ அந்த சித்தர்கள் கருத்தை வந்து தத்துவத்தால் எதிர்க்கிறாங்க. எதை எதிர்க்கிறாங்க சித்தர் கருத்துக்களை பார்த்தீங்கன்னா, வேதத்தை இருக்கிறாங்க, பௌராணிக புராண மதங்கள் எதிர்க்கிறாங்க, கோயில் பல தேடி கும்பிட்டதால் உனக்கு என்ன பலன் உண்டு கேட்குறாங்க, அந்த கர்ச்சம்பை கூறுறீங்களே செம்ப குறிப்பிடுங்களே அதனால் ஏதோ பலன் உண்டான்னு கேட்குறாங்க, தீர்த்தமாடி நான் என்ன பையன்னு கேட்குறாங்க. கேட்டு வைதீகம் மட்டுமல்ல பௌராணிகத்தையும் எதிர்த்தவர்கள். ஏனென்றால் மக்களை மடமைக்கு உள்ளாக்கிய பௌராணிகம், இந்த ஆதினாலாம் அதில் தான் வருது. அதையும் சேர்த்து எதிர்த்தவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்களில் 2 பேரை வந்து ராமபக்தர்களாகவும் கொஞ்சம் பேரை வந்து சிவபக்தர்களாக காமிச்சதுனால சித்தர்களது அடிப்படை சமூக போராட்டத்தை நீங்கள் மறைத்து விட முடியாது. இந்த போராட்டத்தின் இறுதி வெளிப்பாடு தான் நாம் பார்க்குற அந்த ஆங்கிலேயர் காலம். அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஆட்சி ஆங்கிலேயரிடம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் லாபத்துக்காக தான் வந்தாங்க, கொள்ளடிக்க தான் வந்தாங்க, எல்லாம் சரி. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் கிடைத்த வாய்ப்பு அதற்கு முன்னால் கிடைக்கவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மன்றோவரம் தல் ரயத்வாரி முறையை கொண்டு வர்றார். ரயத் யார் நிலத்துக்கு உடமைன்னு கேட்குறாரு, உடமையாளனுக்கு கொடுங்கிறாரு. மிராசுதாரிக்கும் மற்றவனுக்கும் கடுப்பு வருது. மன்றவன் காலம் பொற்காலம், அந்த மன்றவுக்கு சிலை இருக்கணுமா அப்படின்னு கவர்னர் ஆர்என் ரவி கேட்குறார். ஏன் காழ்ப்பு வருது நம்ம யோசனை பண்ண வேண்டாமா? அந்த மன்றோ தான் முதன் முதலாக கல்விக்கான அந்த சர்வே எடுக்கிறாரு. இந்த மக்களுக்கு பொதுக்கல்விக்கு அமைப்புகள் தேவைன்னு சொல்கிறாரு.
சென்ட்ரல் பிரசிடென்சி ஸ்கூல் வருது, அதுக்கு பிரசிடென்சி காலேஜ் வருது. அவரும் மக்கள் வந்து கால்ராவில் பிறந்ததெல்லாம் அந்த இடத்துல போய் விசிட் பண்ணி அந்த ஸ்டேப் பண்ணதில் கால்ராலே பாதிக்கப்பட்டு இறக்கிறார். நம்மிடையே நமக்காக பாடுபட்டு உழைத்து இறந்த மன்றோ அவர்களை பொறுத்தவரையில் அந்நியன் சூதுகாரன். அவனுக்கு எவன் வில்லனோ நமக்கு அவன் ஹீரோ. அதுக்கு பெரியார் சொல்லுவார் இல்லையா, இண்டு வைப்பார், அதில் என்ன எழுதியிருக்கோ அதை எதிர்த்து எழுதுனா அதுதான் அவனுடைய செய்தி அப்படின்பார் இல்லையா. அதேபடி நமக்கு சாதகமாக இருந்த அனைவருமே அவனுக்கு சதிகாரர்களாக மாறிவிட்டார்கள். பொதுக்கல்வியை கொண்டு வந்தது அந்த மெக்காலே. மெக்காலே சதிகாரன் என்று ஒரு பட்டத்தை சொன்னால், மெக்காலே கல்வி பொதுக்கல்வி பொதுப்பள்ளியை கொண்டு வந்தது என்பதை மறுக்க முடியாது. அது வரையில் அரசு மானியம் என்பது சம்ஸ்கிருத வித்யாசாலைகளுக்கும் பிறகு அந்த இஸ்லாமிய மதரசாக்களுக்கு மட்டும்தான் சென்று கொண்டிருந்தது. 80-85 விழுக்காடு அரசு மானியம் என்பது சம்ஸ்கிருத வேத பாடசாலாக்களுக்கு சென்று கொண்டிருந்தது. அதை மாற்றி கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கி மெக்காலே வந்து சதிகாரம். கிராண்டின் எய்டு பொது பள்ளிக்கு வந்து அரசு மானியத்தை சட்டமாக கொண்டு வர என்று வலியுறுத்தியது அந்த சார்லஸ் வுட்டனுடைய அறிக்கை. பல்கலைக்கழகம் அவங்க புதுசாக நமக்குன்னு இந்தியர்களை அடிமையாக்குற தனி பல்கலைக்கழகத்தையும் இவங்க சொல்லப்படி புதிய கல்விக் கொள்கையும் உருவாக்குனாங்க. இங்கிலாந்தில் உள்ள லண்டன் யூனிவர்சிட்டி எப்படி இருக்கோ அதேபடி இந்தியாவில் வந்து யூனிவர்சிட்டி உண்டாக்குறாங்க. அப்போவும் அவங்க சொன்னாங்க, இவர்கள் இந்த கல்வி அறிவை பெற்றுவிட்டு வளர்ந்தால் மிக விரைவில் நாம் நம் நாட்டுக்கு திரும்ப வேண்டி இருக்குன்னு மெக்காலே சொல்கிறார். இந்த நாட்டில் தொடர முடியாது, இவ்வளோ அறிவு வந்துடும், அறிவு வந்துடுச்சுன்னா சுதந்திரம் கேட்பாங்க, தங்களை தாங்களே ஆள வேண்டும்னு சொல்லுவார்கள், அதை மகிழ்ச்சியோட வரவேற்கணும்னு சொன்னார் அந்த மெக்காலே. நமது கல்வி விடுதலைக்காக வழிகாட்டிய மெக்காலே அவர்களுக்கு இன்று சதிகாரர்களாகிறார். இந்த அடிப்படையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள், தெளிவு இருக்கணும். சனாதனம்னா என்னங்கிற தெளிவு இருக்கணும். சனாதனம்னா நம்மை வஞ்சிப்பதற்காக இருக்கிற தொடர்ந்து 3500 ஆண்டுகளாக தொடர்கின்ற ஒரு சமூக சமய பொருளியல் கட்டமைப்பின் புதிய பெயர். பெயரை மாற்றி சொல்ல நாம் ஏமாந்துடக்கூடாது. அது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே ரொம்ப சேவைத்தன்மைக்கு எல்லாரும் வரலான்ட்டு. கோல்வால்கர் என்ன சொன்னார், யார் தேசபக்தன், யார் வந்து நம்ம ஹிந்து அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் இந்திய எல்லைக்குள் இருக்கின்ற இடங்களை புனித இடங்களாக கொண்டிருக்கின்றார்களோ அவரெல்லாம் நம்ம ஆள். புனித இடம் வெளியே இருந்துருச்சுன்னா அவன்லாம் அந்நியன். கைலாசம் நம்மக்கிட்டே இருக்குது, சீனாகிட்ட இருக்குது, திபெத்தில். இப்போ சிவனை வழிபடுறவங்களாம் அந்நியராகிட முடியுமா? கடவுளை கூட எல்லை உள்ள சுருக்கிற அந்த ஒரு நிலைமை. அவன் நாத்திக்கனா நாம நாத்திக்கனான்னு தெரியல. இப்போ இந்த ஒரு சூழலில் புதிய மயக்கங்களை உருவாக்க முயன்று கொண்டிருக்கின்றார்கள். நிறைய செய்ய வேண்டியிருக்கு. பணிங்கிற முதல்ல வந்து ஒரு விழிப்புணர்வு விளக்கம். எதை எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம சொன்னால், நம்ம இயலாமையை பற்றி சொல்ல போகிறது இல்லை. மார்க்ஸ் சொன்னார் இல்லையா, உலகம் இப்படி இருக்கிறது என்பது தத்துவவாதிகள் சொல்லுகின்றார்கள். நமது அக்கறை அது எப்படி இருக்கிறது என்பதல்ல, அதை எப்படி மாற்றுவது என்பதை பற்றி. மோடி இப்படியெல்லாம் பண்ணுறார், அப்படியெல்லாம் பண்ணுறார், அவர் இவ்வளோ புகழோடு இருக்கார், அவரோட பிடிப்போடு இருக்கார், அவருக்கு அம்பானி அதானி ஆள் பெரிவாட்டங்கள்லாம் இருக்குது. அது நமது நோக்கம் அல்ல. இதை எப்படி அகற்றுவது என்பது நமது நோக்கம். அகற்றுவது என்ற ஒரு பொது கருத்துக்கு நாம் வந்துவிட்டால் அதற்கான முயற்சிகள் வேணும். அதற்கு முதல்ல அகற்றப்பட்டே ஆகணும். எந்த மீடியாக்களையும் நம்ம பார்க்குறோம், திணிக்கப்பட்ட விவாதங்கள் நடக்கின்றன, தவிர்க்கப்படுகின்ற விவாதங்களும் இருக்கின்றன. மணிப்பூரை பற்றி பேசுகிறது இல்லை, இந்த ஃபிஸ்கல் எக்கானமி பண பொருளாதாரத்தை பற்றி பேசுவது கிடையாது, பல விஷயங்களை பேசுகிறது கிடையாது நம்ம இந்த ஊடகங்களில். ஆனால் எதை பேசக்கூடாதோ, இதை பேச தேவையில்லையோ அதையெல்லாம் பேச சொல்லி வற்புறுத்துகிறாங்க. இப்பொழுது நாம் ஊடகங்களில் கூட மறுக்கப்படுகின்ற விவாதங்களை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு புரியும் எது மடமை எது உரிமைன்னு புரியாத ஒரு சூழலில் இருக்கிற மக்களுக்கு மடமையிலிருந்து உரிமையை மீட்பது எப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது ஒரு பெரிய முயற்சி. அது நம்ம வந்து 2024 நம்ம வச்சு அதை பற்றி நாம் அளவிட வேண்டியதில்லை. நம்ம வந்து 2024 இலக்காக வைக்கலை. ஏனென்றால் நமக்கு தெரியும், 3500 ஆண்டுகால சதியை ஒரு 75 ஆண்டுகால அமைப்பு வந்து இன்றைக்கி கொண்டு வந்துட்டுருக்கு. அதை இன்றைக்கோ நாளைக்கோ நம்ம கூட்டிகிட்டு ஒரேடியாக ஒழிக்க முடியுங்கிற அந்த மாதிரியான ஒரு
ஏமாற்று கோஷங்கள்லாம் போயிட வேண்டாம். எதிர்க்க வேண்டும் என்பது நிச்சயம், எதிர்த்தே ஆக வேண்டும் என்பது தேவை. நாம் எதிர்த்து கொண்டே இருப்போம் நிரச்சனம். எதிர்க்கும் முறைகளை நாம் தீர்மானிப்போம். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.